தமிழுக்கும் தமிழனுக்கும் வணக்கம். சிறந்த ஆடியோ தொழில்நுட்பத்தில் இலவசமாக பல நாவல்களையும் கதைகளையும் டீப் டாக்ஸ் தமிழ் ஆடியோ புக் சேனல் வழங்கிக் கொண்டிருக்கிறது. நீங்கள் தொடர்ந்து தந்த பல ஆதரவின் அடிப்படையில் இன்னும் பல எழுத்தாளர்களின் பல சுவாரஸ்யமான நாவல்களை கேட்கப் போகிறீர்கள். இப்பொழுது நீங்கள் கேட்கப் போகும் இந்த நாவல் உங்கள் அனைவரையும் கண்டிப்பாக பயமுறுத்தும். ஆனால் அதே சமயத்தில் அன்பிற்கு எவ்வளவு வலிமை இருக்கிறது என்பது உங்களுக்கு கதையின் இறுதியில் புரியும். டீப் டாக்ஸ் தமிழ் ஆடியோ புக் மற்றும் புஸ்தகா டிஜிட்டல் மீடியா இணைந்து வழங்கும் இரு கண்ணிலும் உன் ஞாபகம் எழுத்தாளர் வத்சல ராகவன் எழுதிய இந்த நாவல் கண்டிப்பாக உங்கள் அனைவருக்கும் பிடிக்கும். சிறந்த ஆடியோ தொழில்நுட்பத்தில் இந்த நாவல் உருவாக்கப்பட்டிருப்பதால் ஹெட்போன்ஸ் போட்டு சிறந்த அனுபவத்தை பெறுங்கள். உங்கள் இரு கண்களையும் மூடுங்கள். இதில் வருகின்ற ஒவ்வொரு கதாபாத்திரத்திற்கும் உங்களுக்கு பிடித்த உருவங்களை கொடுங்கள். இந்த நாவலுக்குள் மூழ்குங்கள். வாருங்கள், நாவலுக்குள் செல்வோம். எழுத்தாளர் வத்சல ராகவன் எழுதிய மித்துலா பாலகுமாரன் குரலில் இரு கண்ணிலும் உன் ஞாபகம். அத்தியாயம் ஒன்று. கொலுசு அணிகலன்களிலேயே மாதங்கிக்கு மிகவும் பிடித்தது கொலுசுதான். பல பலவென துடைத்து வைத்திருந்த தனது கொலுசை அணிந்து கொண்டாள் மாதங்கி. அவளிடம் நகை என்ற பெயரில் இருப்பது அது மட்டுமே. அவளுக்கென்று அவள் அம்மா கொடுத்ததில் அவளிடம் இருப்பது இந்த கொலுசு மட்டுமே. மற்றபடி கை நிறைய கண்ணாடி வளையல்கள், கழுத்திலும் காதிலும் கவரிங் நகைகள் மட்டுமே. மாலை மணி 5. தனக்குள்ளே என்ன விதமான உணர்வுகள் எழுந்து கொண்டிருக்கின்றன என்று புரிந்து கொள்ளவே முடியவில்லை மாதங்கியால். காலையில் எழுந்தபோது கூட இதையெல்லாம் எதிர்பார்க்கவில்லை அவள். வீட்டின் பின்னால் இருந்த கிணற்றடியில் காலை 5 மணிக்கு அவள் பல் தேய்த்து கொண்டிருந்த போது அங்கே ரகசியமாய் வந்த அவளது மாமா, அவளது பெரிய அக்காவின் கணவர் ரவி, அவளிடம் மெல்ல சொன்னார், இனி கொன்ன பெண் பார்க்க வராங்கம்மா. அவள் முகத்தில் பரவிய திகைப்பை புரிந்து கொண்டவராய் சொன்னார், நல்ல வாழ்க்கை உன்னை தேடி வருதுமா, சந்தோஷமா சரின்னு சொல்லு. சொல்லிவிட்டு உள்ளே சென்று விட்டார் அவர். யார் மாப்பிள, எப்படி திடீர்னு, எதுவுமே புரியவில்லை அவளுக்கு. அவரிடம் அதற்கு மேல் எதுவும் கேட்கவும் முடியாது. வீட்டில் உள்ள மற்றவர்களுக்கு இந்த விஷயம் தெரியுமா தெரியாதா அதுவும் புரியவில்லை அவளுக்கு. அவள் இருக்கும் இந்த ஊர் ஒரு கிராமம். நிறைய மரங்களும் வயல்வெளிகளும் நிறைந்த ஒரு அழகான கிராமம். ஊர்கோடியில் ஒரு மருத்துவமனை, ஊருக்குள் ஒரு பள்ளிக்கூடம், ஒரு அழகான கோவில், இவையே இந்த கிராமத்தின் அடையாளங்கள். அப்பா அம்மாவுடன் இருந்தவரை வாழ்க்கை வேறு விதமாக இருந்தது. படித்து முடித்துவிட்டு அவள் முன்பிருந்த ஊரில் இருந்த ஒரு பள்ளியில் வேலை பார்த்து கொண்டிருந்தாள் மாதங்கி. ஆனால் இப்போதுதான் மாறிப்போனதே அவள் தலைவிதி. காலை முதல் இரவு வரை வீட்டில் எல்லோருக்கும் எல்லா வேலைகளையும் செய்து கொண்டே இருக்க வேண்டும் அவள். வேலை செய்வது கூட பெரிய விஷயமில்லை. வீட்டில் இருக்கும் யாருமே அவளிடம் முகம் கொடுத்து கூட பேச மாட்டார்கள். அதுதான் அவளுக்கு பெரிய வலி. அவளது பெரிய அக்காவின் கணவர் எப்போதாவது பேசுவார் அவளிடம். அவளையும் ஒரு மனித பிறவியாய் பார்ப்பது அவர் மட்டுமே. தெரிந்தவர்களோ தெரியாதவர்களோ யாராவது தன்னிடம் பேசிவிட மாட்டார்களா என்று மனம் ஏங்கிக் கொண்டே இருக்கும் அவளுக்கு. தனக்கு தெரிந்த வரையில் தன்னை எளிமையாக அலங்கரித்து கொண்டாள் மாதங்கி. கருநீல நிற சேலையும் நெற்றியில் வட்டமான பொட்டும் பின்னி முடித்த நீல் கூந்தலுமாய் தன்னைத்தானே கண்ணாடியில் பார்த்து புன்னகைத்து கொண்டாள். மற்றவர்கள் யாரும் அவள் அருகில் கூட வரவில்லை. பின்னியிருந்த அவள் கூந்தலுக்கு ஒரு முழம் பூ சூட்டிவிடக்கூட ஆள் இல்லை அங்கே. ஆனாலும் அவள் மனதின் ஓரத்தில் ஒரு இனம் புரியாத, வெளியில் சொல்ல முடியாத சந்தோஷம் இருக்கத்தான் செய்தது. எனக்கு திருமணமா? யாராம் அது என்னை திருமணம் செய்து கொள்ளப் போவது? உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை தேடி வருதுமா என்றாரே அவர். நிஜம்தானா? நான் இத்தனை நாட்களாய் கிடைத்து விடாதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கும் அன்பு எனக்கு கிடைத்து விடுமா? வீட்டு ஹாலில் பேச்சு சத்தம் கேட்க உள்ளுக்குள்ளே சில்லென்று ஒரு உணர்வு பரவியது. வந்துவிட்டார்களா எல்லாரும்? சுவாசம் கொஞ்சம் தடுமாறுவது போலே கூட இருந்தது. சில நிமிடங்கள் கழித்து அவளது பெரிய மாமாவின் அழைப்பு கேட்டது. மனதிற்குள் நிறைய வெட்கமும் கொஞ்சம் சந்தோஷமும் போட்டி போட மெல்ல நடந்து ஹாலுக்கு வந்தாள் மாதங்கி. அங்கே அவளது 2 அக்காக்கள் சுமதியும் ராஜியும் நின்றிருந்தனர். 2வது அக்கா ராஜிக்கு இன்னும் திருமணமாகவில்லை. அவர்களின் பார்வை அவளை அப்படியே விழுங்கியது. சம்பிரதாயமாய் எல்லோரையும் வணங்கியவள் மனமெங்கும் நிறைந்திருக்கும் வெக்கத்துடன், நிறைய தயக்கத்துடன் மெல்ல மெல்ல இமைகளை நிமிர்த்தினாள் மாதங்கி. வந்திருந்தவர்களின் மீது அவள் பார்வை படர்ந்தது. அங்கே ஒரு கணவன் மனைவி ஒரு குழந்தையுடன் அமர்ந்திருந்தனர். புரியவில்லை அவளுக்கு.
மாப்பிள்ளை வரவில்லையோ? பாவம், கண்ணெல்லாம் இப்படி தவிக்குதே உனக்கு. நீ தேடுறாளு, இன்னைக்கு வரலியே, என்ன செய்ய என்றபடியே அவள் அருகே குழந்தையுடன் வந்தாள் அந்த பெண். மாதங்கியை விட 2-3 வயது மூத்தவளாக இருக்கக்கூடும் அவள். அவள் யாரென்று புரியாதவளாய் பார்த்தாள் மாதங்கி. என்ன இப்படி திரு திருன்னு பாக்குற? என்னை பத்திலாம் உன்கிட்ட சொன்னதே இல்லையா உன் ஹீரோ? நான் அவனோட அண்ணி கவிதா. ஓ என்று நட்பாக புன்னகைத்தவளுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் புரியவில்லை. யாரா அந்த ஹீரோ? அங்கே இருந்த மற்ற 2 அக்காள்களின் கண்களில் பொறாமையும் கொஞ்சம் கோபமும் பரவ துவங்கியது. மாதங்கி காதலிக்கிறாளா என்ன? நல்ல வேளையாக, சரி சரி உள்ளவா பேசலாம் என்றபடி உள்ளே நகர்த்தி கொண்டு சென்றாள் கவிதா. உள்ளறைக்கு சென்று அறையை சுற்றி பார்வையை சுழலவிட்டபடி அங்கே இருந்த ஒரு நாற்காலியில் அமர்ந்தாள் கவிதா. அவள் மடியில் இருந்த அந்த 3 வயது பெண் குழந்தை அதன் அழகும் புன்னகையும் மாதங்கியின் மனதை அப்படியே கொள்ளையடித்தது. அதை நோக்கி மாதங்கி கை நீட்ட அவளிடம் தாவியது அந்த குழந்தை. உன் பேர் என்ன என்றாள் மாதங்கி. அப்பூர்வா. ஹை, அப்போ அப்பு குட்டியா நீ? குழந்தையை தன்னோடு இறுக்கி கொண்டாள் மாதங்கி. அவளுக்கென்று ஒரு புது சொந்தம் கிடைத்தது போல் ஒரு உணர்வு பிறந்தது. ஆ, போதும் போதும், கொஞ்சம் மிச்ச வச்சுக்கோ என்றபடியே எழுந்து அவள் அருகில் வந்த கவிதா அவளிடம் கேட்டாள். அப்படி என்னடியம்மா மந்திரம் போட்ட அவனுக்கு? கட்னா உன்னதான் கட்டுவேன்னு ஒத்த கால நிக்கிறானே. யாரு? நிஜமாகவே எதுவுமே புரியாமல் கேட்டாள் மாதங்கி. யாரா? அது சரி, எல்லாம் உன் ஹீரோதான். எனக்கு அப்படிலாம் யாரையும் தெரியாதே, கொஞ்சம் தவிப்பாய் சொன்னாள் மாதங்கி. ஹேய், பொய்யெல்லாம் சொல்லாத. கொஞ்ச நாள் முன்னாடி கூட கையை பிடிச்சிட்டு ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தீங்கன்னு சொன்னாவன். ஐயோ, நான் யார் கையும் பிடிச்சதில்ல, நிஜம்மா விட்டால் அழுது விடுவாள் போலிருந்தது. அம்மாடி, இந்த மாதங்கி பாப்பா அழுதுடும் போல இருக்கே, தயவு செஞ்சு அழுதுடாதம்மா, அப்புறம் அவன் என்ன கொன்னுடுவான் என்று சிரித்தாள் கவிதா. தனது கைப்பையில் இருந்த மொபைலையும் சார்ஜரையும் எடுத்து அவளிடம் நீட்டினாள் கவிதா. இதை நீ வச்சுக்கோ, அவன் ராத்திரி உன்கிட்ட பேசுவான். நாங்க எல்லாரும் சென்னையில இருக்கோம். இவங்க அண்ணன் தம்பி 2 பேர் தான். அப்பா அம்மா கிடையாது, தாத்தா பாட்டி தான் இருக்காங்க. அவங்க 2 பேரும் நிச்சயதார்த்தத்துக்கு வருவாங்க. இன்னும் 1 வாரத்திலே நிச்சயதார்த்தம், சரியா? கவிதாவையே இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்த மாதங்கியின் கையை ஆதரவாக பற்றி அழுத்தினாள் கவிதா. எல்லாம் நல்லபடியா நடக்கும், தைரியமா இரு. மெல்ல தலையசைத்தவள் கையிலிருந்த குழந்தையை முத்தமிட்டு கவிதாவின் கையில் கொடுத்தாள். அவர்கள் விடை பெற்று சென்ற பிறகு மாதங்கி வீட்டில் கனத்த மௌனம் நிலவியது. அவளது அக்கா இருவரும் அவளிடம் எதுவுமே பேசவில்லை. அவர்கள் மனம் மட்டும் புகைந்து கொண்டே இருந்தது. வழக்கம்போல் எல்லா வேலைகளையும் முடித்தாள் மாதங்கி. இரவு 1:00 தனது அறைக்குள் இருந்தாள் மாதங்கி. ஒலித்தது கவிதா தந்த கைபேசி. கையிலேயே இருந்ததால் சட்டென எடுத்து விட்டாள் மாதங்கி. ஹலோ என்றாள் மென்குரலில். டார்லிங் என்றது மறுமுனை. அந்த குரலில் சில்லென்று சிலிர்த்து போனாள் மாதங்கி. சாப்பிட்டியாடா மென்மையான குரலில் கேட்டான் அவன். அப்படியெல்லாம் அவளை யாராவது கேட்டே வெகுநாள் ஆகிறது. அப்படியே மௌனமானாள் அவள். மனம் நிறைந்தது போலே இருக்கு. சின்ன புன்னகை எழுந்தது அவள் இதழ்களில். என்னம்மா சைலண்ட் ஆயிட்ட, சாப்பிட்டியா இல்லையா? சாப்பிட்டேன் என்றவள் நீங்க யாரு என்றாள் கொஞ்சம் மெதுவான குரலில். இங்க பாருடா, அன்னைக்கு கையை பிடிச்சிட்டு அவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்தோம், இப்ப யாருன்னு கேக்குதே இந்த பொண்ணு? இது நியாயமா ஆண்டவா? ஐயோ, எல்லாரும் அதையே சொல்றீங்க, நான் யார் கையும் பிடிச்சதில்ல, நிஜமா? நீ பிடிச்சதில்ல டார்லிங், ஆனா நான் பிடிச்சனே. எப்போ? அன்னைக்கு ஒரு நாள் ராத்திரி. ப்ளீஸ் நிஜமா சொல்லுங்க, நீங்க யாருன்னு? நிஜமா தான் சொல்றேன், நான் உன் கைய பிடிச்சவன். நான் யாருன்னு கண்டுபிடி, நம்ம நிச்சயதார்த்தத்துக்குள்ள கண்டுபிடி. ப்ளீஸ் சொல்லுங்க. சரி, ரொம்ப கெஞ்சுற, உனக்குறைய ஒரு சான்ஸ் தரேன். இப்போ இந்த நிமிஷம் நான் சொல்ற இடத்துக்கு நீ வரியா? எனக்கு உன்ன பார்க்கணும் போல இருக்குடா. அவன் குரலும் அதிலிருந்த வாஞ்சையும் அவளை ஏதோ செய்தது. எங்க வரணும் சட்டென கேட்டாள் அவள். உங்க வீட்டு பின்னாடி ஒரு ரயில் தண்டவாளம் இருக்குல்ல, அதை தாண்டி கொஞ்ச தூரத்துல ஒரு கிணறு இருக்குல்ல, அது மேலதான் நான் உட்கார்ந்து இருப்பேன், வரியா? அந்த கிணறா? ஏனோ அவளுக்குள்ளே திடுக்கென்றது. அந்த கிணற்றை பற்றிய எண்ணமே அவளை எங்கோ அழைத்து சென்றது. அது அது வேண்டாமே என்றாள் இறங்கி போன குரலில். ஏ, அது அது வந்து அதுக்குள்ள பேய் இருக்கு, அது பேய் கிணறு. வெரி நைஸ், நல்லது தானே, பேயே நமக்கு காவலா நிக்க வச்சுட்டு நம்ம ஜாலியா பேசலாம். அந்த இடத்துக்கு வேற யாரும் வரமாட்டாங்க.
ப்ளீஸ் வேண்டாம், அந்த கிணத்து பக்கம் நான் போக மாட்டேன். சரி, உனக்கு பயமா இருந்தா வேண்டாம் விடு. நாளைக்கு எப்பவாவது பகல் நேரத்துல மீட் பண்ணலாம். பகல் நேரத்துல நான் வீட்டை விட்டு வெளியவே வர முடியாதே. அதை கேட்டவுடன் ஏனோ அவன் மனம் ரொம்பவே வலித்தது. சரி விடு டார்லிங், நம்ம நிச்சயதார்த்தத்துல மீட் பண்ணலாம். ஆனா அதுக்குள்ள நான் யாருன்னு யோசிச்சு நீ கண்டுபிடிச்சிடணும். அப்படி கண்டுபிடிக்கலன்னு வச்சுக்கோ. கண்டுபிடிக்கலனா என்ன செய்யணும்னு அப்ப சொல்றேன். இப்ப வச்சிடட்டுமா? ரெஸ்ட் எடு சரியா? குட் நைட் டார்லிங். அழைப்பை துண்டித்தவனுக்கு ஏனோ அவள் வருவாளோ என்று தோன்றிக்கொண்டே இருந்தது. தேவையில்லாமல் அவளை வர சொல்லிவிட்டேனோ, ஏதாவது பிரச்சனையில் மாட்டிக்கொள்வாளோ. எவ்வளவு சமாதானப்படுத்தியும் மனம் கேட்கவில்லை அவளுக்கு. எனக்கும் உன்னை பார்க்கணும் போல இருக்குடா சொன்னானே அவன். 10-15 நிமிட யோசனைக்கு பிறகு அவனை ஒரே ஒரு முறை பார்த்துவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் யாருக்கும் தெரியாமல் வீட்டை விட்டு இறங்கினாள் மாதங்கி. அவன் அங்கேயேதான் இருப்பானா? அதுவும் தெரியவில்லை அவளுக்கு. ஏதோ ஒரு நம்பிக்கையில் நடந்தாள் அவள். நேரம் 9:30 தாண்டியிருந்தது. தெருவிளக்குகள் என்று அதிகம் கிடையாது அவள் ஊரில். கையில் இருந்த டார்ச் லைட்டின் உதவியுடன் தெருவில் நடந்தாள் அவள். ஏதோ பல நாட்கள் பழகிய பந்தம் போல் ஏன் அவன் குரல் என்னை ஈர்க்கிறது? ஏன் நான் அவனை தேடிப்போகிறேன்? அவளுக்கே புரியவில்லை. தெருவில் நடமாட்டமே இல்லை. அடிவயிற்றில் ஏதோ ஒரு பயம் பிறந்தது. அதையும் மீறி அவள் கால்கள் நடந்தன. அவள் நடக்க நடக்க அந்த கிணற்றுக்குள் ஏதோ ஒன்று துடிக்க துவங்கியது. அவள் தன்னை நோக்கி வருகிறாள் என்று புரிந்தது போலே கிணற்றுக்குள்ளே இங்கும் அங்கும் அலைப்பாய்ந்தது அது. மூச்சை கெட்டியாய் பிடித்து கொண்டு நடந்தாள். மனதை அழுத்திய பயத்தையும் மீறி அவள் காதல் அவளை செலுத்த நடந்தாள் மாதங்கி. அவள் கொலுசொலியை எங்கும் எதிரொலிப்பது போல் தோன்றியது அவளுக்கு. சில அடிகள் முன்னால் எடுத்து வைத்து அந்த தண்டவாளத்தை நெருங்கிய போது இருட்டில் அவள் பின்னால் யாரோ வருவது போல் உணர்ந்தாள் மாதங்கி. அவள் இதய துடிப்பே அவளுக்கு கேட்டது. காற்றில் இதுவரை அவள் உணர்ந்திராத ஒரு வாசம் காற்றில் கலந்து அவள் நாசியை வருடியது. 2. அதே நேரத்தில் அவளுடைய கொலுசொலியில் ஈர்க்கப்பட்டதைப் போல் அந்த கிணற்றுக்குள்ளிருந்து வெளியேற துடித்தது அது. மாதுமா வா, என்கிட்ட வா. மாதுமா, இன்னும் கொஞ்சம் கிட்ட வா. தனக்குள்ளே முனகியது அது. ஏதோ ஒன்று அவளை பிடித்து இழுப்பது போல் தோன்றியது. அவளுக்கு இதயத்துக்குள் எச்சரிக்கை மணி. உடலெங்கும் பயத்தின் அதிர்வு. அந்த நேரத்தில் அவளை இன்னும் அதிகமாக நெருங்கி வந்தது அந்த வாசம். மனதில் இருந்த வெகு சில தைரிய துளிகள் தந்த வேகத்தை தனது நடையில் அவள் காட்ட எத்தனிக்க, மாதங்கி, கனவில் மட்டுமே ஊறியிருந்த அந்த குரல் அவளை பிடித்து நிறுத்தியது. நின்று போனது அவள் கொலுசொலி. கிணற்றுள்ளிலிருந்து எழும்பி மேலே வர முயன்றது அது. ஏன் நின்று போனது அவள் கொலுசொலி? வரவில்லையா? மாதுமா, மாதுமா, நீ பக்கத்துல வரணும் வா. மாதங்கி, மறுபடி அழைத்தான் அவன். அந்த குரல் யாருக்கு சொந்தம் என்று தெரியாத நிலையிலும் பல நாள் பழகியது போன்றதொரு இதமான அழைப்பில் எங்கோ காணாமல் போயிருந்த சுவாசம் ஓடி வந்து அவள் இதயம் சேர்ந்தது. சட்டென திரும்பியவளின் முகத்தில் நிரம்பியிருந்த கலக்கம் மெல்ல மெல்ல விலகியது. டார்ச் லைட்டின் சின்ன வெளிச்சத்தில் தெரிந்தது அவன் முகம். ஓ, இவனா? அந்த வாசம் அவன் சட்டையிலிருந்து எழுந்த பர்ஃப்யூம் வாசமா? சின்ன புன்னகையுடன், நீங்களா என்றாள் அவள். அந்த நீங்களா எதை புரிந்து கொண்டதால் வந்த வார்த்தை என்பதை புரிந்து கொள்ள விரும்பியவனாய் பதில் சொல்லாமலே புன்னகையுடன் அவளை பார்த்தபடி நின்றிருந்தான் அவன் முகுந்தன். அந்த சின்ன வெளிச்சத்தில் அவன் விழிகள் அவளை மெல்ல மெல்ல அலந்தன. சுட்டும் விழி சுடர்தான் கண்ணம்மா சூரிய சந்திரரோ, வட்டக்கரைய விழி கண்ணம்மா வானக்கருமை கொலோ, பட்டுக்கரு நீல புடவை பதித்த நல்வைரம் நட்ட நடுநிசையில் தெரியும் நட்சத்திரங்களடி. பாரதியாரின் அந்த பாடல் அவன் காதுக்குள்ளே ஒலிப்பது போலே இருக்க அவளை ரசித்தபடியே நின்றிருந்தான் அவன். கொஞ்சம் யோசித்திருந்தால் கூட முன்பொரு நாள் அவனை அவள் சந்தித்த நேரமும் அவன் அவள் கைப்பற்றி கொண்ட விதமும் அவள் நினைவுக்கு வந்திருக்கும். யோசிக்கவில்லை அவள். அவள் மனம் முழுவதும் கிணற்றுக்கு அருகில் போவதிலேயே இருந்தது. நீங்க எப்படி இந்த நேரத்துல? மெல்ல வெளியே வந்த அந்த வார்த்தையில் வேறுபுறம் திரும்பி மெல்ல சிரித்து கொண்டன அவன் கண்கள். உன்னை வர சொல்லிட்டு உன் வீட்டு வாசலுக்கு ஓடி வந்து நின்று உனக்கு காவலாய் உன் பின்னாலேயே வந்து கொண்டிருப்பவனடி நான். பார்க்கலாம்,
நான் முன்னவன் என்பதை தெரிந்து கொள்ள நீ எவ்வளவு நாள் எடுத்துக்கொள்கிறாய் என்று பார்க்கலாம். அது நான் கேட்க வேண்டிய கேள்வி. இருட்டில் தனியா எங்கம்மா போற நீ? அது ஒரு ஃப்ரெண்டை பார்க்க. அது யாருமா இந்த நேரத்தில் உன்னை வர சொன்ன ஃப்ரெண்டு? பேரன்னோ ஃப்ரெண்டுக்கு? அவள் திரு திருவென விழித்த விதத்தில் கொஞ்சம் கிறங்கித்தான் போனான் அவன். மெல்ல சமாளித்து கொண்டு சட்டென எழுந்த புன்னகை மறைத்து கொண்டு சொன்னான், அவன் பேரு கூட தெரியாதா உனக்கு? சரியா போச்சு போ, பேரை கூட சொல்லாம உன்னை வர சொல்லியிருக்காமல் சரியான ஃப்ராடாக இருப்பான் போல இருக்கு. அவனை நம்பி நீ போயிட்டுருக்கியா? நல்ல பொண்ணுதான், ஒழுங்கா வீடு போய் சேரு. சட்டென கோபம் பொங்கியது அவளிடம். அவர் ஃப்ராடெல்லாம் ஒன்றும் இல்லை, ரொம்ப நல்லவர். எனக்கும் அவருக்கும் சீக்கிரம் நிச்சயதார்த்தம் நடக்க போகுது, நான் போறேன். விறுவிறுவென நடந்தாள் அவள். ஹே மாதங்கி, அவன் குரலுக்கு நிற்காமல் வேகமாய் நடந்தாள் அவள். அவள் கோபம் அவனுக்கு கொஞ்சம் நிறைவாகவே இருந்தது. என் மீது உனக்கு இவ்வளவு நேசமா? புன்னகை வந்து சேர்ந்தது அவன் உதடுகளுக்கு. நடந்தாள் அவள். மீண்டும் ஒலிக்க துவங்கியது அவள் கொலுசொலி. கிணற்றுக்குள் மீண்டும் ஒரு சலசலப்பு. வருகிறாள், அவள் வந்து கொண்டே இருக்கிறாள். தண்டவாளத்தை தாண்டி சில அடி தூரத்திலே அந்த கிணறு. அதன் அருகிலேயே சில தென்னை மரங்கள். அந்த தென்னை மரங்களின் கிளைகளின் நடுவில் காற்று ஊடுருவி விளையாடி கொண்டிருந்தது. யாரோ முனகுவதைப் போலே ஒரு ஒலி திரும்ப திரும்ப கேட்டது. திடுக்கென்றது அவளுக்கு. பயம் நிரம்பியிருந்த அவள் கண்கள் இங்கும் அங்கும் சுழன்றன. யாரும் கண்ணில் தென்படவில்லை. அந்த தண்டவாளமும் கிணறும் அவள் எண்ணங்களை எங்கெங்கோ இழுத்துச் சென்றன. மறுபடி மனதிற்குள் எச்சரிக்கை மணி ஒலித்தது. கிணற்றின் அருகில் வர வர அவள் நடையின் வேகம் குறைந்தது. அங்கே யாரோ இருப்பதாக தெரியவில்லையே. அவன் இல்லையோ, போய்விட்டானோ, திரும்பி விடலாமா? யோசித்தபோது அந்த டார்ச் லைட்டின் மங்கலான வெளிச்சத்தில் அந்த கிணற்றின் மீது யாரோ அமர்ந்திருப்பது போலே தெரிந்தது. அந்த உருவம் அவளை கையசைத்து வாவென அழைத்தது. அந்த கிணற்றை பற்றி அவள் அறிந்திருந்த போதிலும் அந்த நேரத்தில் எல்லாமே மறந்து போக சட்டென சந்தோஷம் பொங்க அதை நோக்கி நடந்தாள் மாதங்கி. ஒலித்தது அவள் கொலுசு. அவள் கொலுசொலியில் மயங்கியது போல் அந்த உருவம் அவளை கை நீட்டி அழைத்து கொண்டே இருந்தது. அவள் நடையில் கொஞ்சம் வேகம் பிறந்தது. அந்த கிணற்றை மிக நெருங்கி அவள் வந்த வேளையில் அங்கே யாரும் தென்படவில்லை. அதன் மீது அமர்ந்திருந்தானே அவன், எங்கே போனான்? அவள் கண்கள் தவிப்புடன் தேடின. கிணற்றுக்கு மிக அருகில் வந்து விட்டிருந்தாள் அவள். கிணற்றுக்குள்ளே தவித்தது அது. அந்த தண்டவாளத்தில் ரயில் வேகமாய் வந்து கொண்டிருந்தது. அதே நேரத்தில் அந்த தண்டவாளத்தின் அருகே ஒரு பூனை வந்து கொண்டிருந்தது. கிணற்றை சுற்றி நடந்தாள் மாதங்கி. யாரும் இல்லையே இங்க. கிணற்றினுள்ளே இங்கும் அங்கும் சுழன்று கொண்டிருந்தது அது. அந்த நேரத்தில் அவளே அறியாமல் அவள் கை கிணற்றின் மீது பதிந்தது. கிணற்றின் மீது அவள் கை பதிந்ததில் சிலிர்த்து போனதைப் போல் நீருக்குள்ளிருந்து அப்படியே மேலே எழும்பியது அந்த வெள்ளை உருவம். கண்கள் இரத்த சிவப்பாய், உடல் வெள்ளை புக மண்டலமாய், மூக்கிருக்கும் இடம் வெறும் பள்ளமாய், பெரிய வெண்பற்களை காட்டியபடி சிரித்தபடி சட்டென மேலே எழும்பி அவளை நோக்கி கை நீட்டியது அந்த உருவம். முதுகு தண்டு சில்லிட்டு போக உடலெங்கும் ஒரே நேரத்தில் பல நூறு அதிர்வலைகள் பாய ரத்தம் உறைந்து போகும் அந்த அதிர்ச்சியில் அலறியே விட்டிருந்தாள் மாதங்கி. அவள் அப்படியே பின்னோக்கி நகர அந்த உருவம் அவளை நோக்கி முன்னேற அதிர்ந்து அலறி துடித்து பின்னால் சாய்ந்து விழப்போனவளை அப்படியே தாங்கிக் கொண்டான் முகுந்தன். கொஞ்சம் இடைவெளி விட்டு அவள் பின்னாலேயே நடந்து வந்த முகுந்தன். அவன் அங்கே வந்த மாத்திரத்தில் ஏமாற்றத்துடன் கோபத்துடனும் அந்த உருவம் சரியலென நீருக்குள் பாய்ந்தது. அதே நேரத்தில் தண்டவாளத்தை கடக்க முயன்ற அந்த பூனை ரயிலில் அடிபட்டு அப்படியே தூக்கி எறியப்பட்டு தும் என்று சத்தத்துடன் அவள் அருகில் வந்து விழுந்தது. திடுக்கிட்டு குலுங்கி திரும்பினாள் மாதங்கி. உடலின் ஒவ்வொரு அங்குலத்திலும் நடுக்கம் மட்டுமே இருக்க அவனை பார்த்ததும் நின்று போயிருந்த அவள் இதயம் மறுபடியும் துடிக்க துவங்கியது போல் உணர்ந்தாள். அதிர்ச்சியின் எல்லையில் நின்றவளை ஆதரவாய் தாங்கிக் கொண்டு சொன்னான், ஒண்ணுமில்லடா, பயப்படாத, பூனைதான் ட்ரெயின்ல அடிபட்டிருக்கும் போல இருக்கு. இல்லை, அது அங்க அங்க பேய். கிணற்றை நோக்கி கை நீட்டினாள் மாதங்கி. எங்க? கண்களை சுழல விட்டான் அவன். கிணத்துல
கிணற்றின் அருகே சென்று உள்ளே பார்த்தவனின் கண்களில் இருட்டை தவிர வேறு எதுவுமே தென்படவில்லை. பொதுவாக அவனுக்கு இதிலெல்லாம் நம்பிக்கை இல்லைதான். ஒன்றும் இல்லையேமா, இங்க நீ பூனையை பார்த்து பயந்திருப்ப. ஊர்ல இருக்கவங்க சொல்ற கதையெல்லாம் நம்பி பயப்படாத நீ. நான் கொஞ்ச நேரம் முன்னால வரைக்கும் இங்கேதான் உட்கார்ந்திருந்தேன். அப்படி எதுவுமே இல்லை இங்க என்றான் அவன். எதையும் யோசிக்கும் நிலையில் இல்லை அவள். தலை சுற்றியது. உடல் கனத்து நடக்கவே முடியாதது போல் உணர்வு. கிட்டத்தட்ட அரை மயக்க நிலையில் இருந்தாள் அவள். எனக்கு ரொம்ப பயமா, என்னை வீட்டில் விட்டுடு. தடுமாறியது அவள் குரல். துடித்து போனான் அவன். ஐயோ என் கண்மணியே, நான் விளையாட்டுத்தனமாய் உன்னை அழைத்தது இப்படியா முடிய வேண்டும்? ஒன்றும் இல்லடா, ஒன்றும் இல்லை. நான் இருக்கேன், உன்னை வீட்டில் விட்டுடுறேன், வா. அவள் தோளை அணைத்து தாங்கி அழைத்து சென்றான் முகுந்தன். அவள் நகர நகர அந்த குலுசுலி தன்னை விட்டு விலக விலக துடித்தது அந்த உருவம். இந்த குலுசுலி கேட்காதா என இத்தனை நாள் தவமிருந்தேன். இன்றைக்கு இந்த குலுசுலி என்னை அழைத்ததே, மறுபடியது என்னை விட்டு போகிறதே. கிணற்றை விட்டு வெளியே வந்தது அது. என் உருவத்தை பார்த்து பயப்படுகிறாளே அவள். ஐயோ நான் என்ன செய்வேன்? அங்கே கிடந்தது அந்த அடிபட்ட பூனை. அடுத்த நொடி சரேலென மேலெழும்பிய அந்த புகை வடிவம் அந்த பூனைக்குள் பாய்ந்தது. சில நொடிகள் உடலில் இருந்த காயங்கள் ஆறிப்போக சிலிர்த்து எழுந்தது அந்த பூனை. அவர்கள் இருவரும் நடக்க நடக்க அவர்களை மெதுவாய் பின்தொடர்ந்தது அது. அவள் வீட்டை அடைந்தனர் இருவரும். முன்பக்க கதவு உள்பக்கம் தாழிடப்பட்டிருந்தது. பின்பக்க கதவு திறந்துதான் இருக்கு மெல்ல சொன்னாள் அவள். வீட்டில் மற்றவர்கள் எல்லோரும் உறங்கிவிட்டிருந்தனர். அவள் இருக்கிறாளா உறங்கினாளா என்ற கவலை கூட வீட்டில் யாருக்கும் எப்போதும் இருந்ததில்லை. பின்பக்க கதவு வழியே வீட்டுக்குள் நுழைந்தனர். உள்ளே நுழைந்ததும் பின்பக்க கதவை சாத்தினான் முகுந்தன். வீட்டுக்குள் நுழைய முடியாமல் அங்கேயே நின்றது அந்த பூனை. அவளது அறைக்குள் சென்றனர் இருவரும். அங்கே சொம்பில் இருந்த தண்ணீரை எடுத்து அப்படியே வாயில் கவிழ்த்து கொண்டாள் மாதங்கி. சின்ன பெருமூச்சு எழுந்தது அவனிடம். நான் கிளம்பட்டுமா மாதங்கி, தூங்கிடுவியா நீ? மெல்ல தலையசைத்தாள் அவள். வெளியில் சொல்ல முடியாவிட்டாலும் நீ என்னுடனே இருந்துவிடேன் என்று அவள் மனம் ஏனோ அவனிடம் கெஞ்சத்தான் செய்தது. அவனுக்கு அவள் குடும்ப நிலைமை தெரியும் என்பதால் அங்கே தங்கி அவளுக்கு பிரச்சனைகளை கொடுக்கும் எண்ணம் அவனுக்கு இல்லை. அதே நேரத்தில் அவளை தனியே விட்டு செல்லவும் மனமில்லை. ஏதோ யோசித்தவன், சரி நீ தூங்கு, நான் அப்புறம் கிளம்புறேன், அது வரைக்கும் இங்கேயே இருக்கேன். நிஜமாவா? என்றான் அவன். வேகமாய் தலையசைத்தவள் சட்டென பாயை விரித்து படுத்து கொண்டாள். வெறி பிடித்ததைப் போல் வீட்டை சுற்றி சுற்றி ஓடிக்கொண்டிருந்தது அந்த பூனை. சுவற்றில் சாய்ந்து கொண்டு தரையில் அமர்ந்தான் அவன். கட்டில் கூட இல்லாத அறை அவளது. அவள் தந்தை எத்தனை வசதி படைத்தவர் என்றும் கேள்விப்பட்டிருக்கிறான் அவன். எல்லாம் அவளை சுற்றியிருப்பவர்கள் செய்யும் வேலை. கவலைப்படாத கண்மணி, நிச்சயதார்த்தம் முடிந்த கையோட உனக்கு தாலி கட்டி அப்படியே என்னுடன் கூட்டி சென்று விடுகிறேன். கண்களை இறுக மூடிக்கொண்டு படுத்தாள் அவள். அவன் அருகிருக்கும் தைரியத்தில் சில நிமிடங்களிலேயே உறங்கி போனாள் மாதங்கி. அவளை பார்த்து கொண்டிருந்தான் அவன். ச்ச, இன்று நிறையவே தவிக்க வைத்து விட்டேனே என் கண்மணியை. நாளை ஒரு பரிசுடன் அவளுக்கு சொல்கிறேன் நான் யார் என்று. அவள் கள்ளமில்லா முகம் அவனை ஈர்த்தது. மூத்தவர் சம்மதியில் வதுவை முறைகள் பின்பு செய்வோம், காத்திருப்பேனொடி, இது பார் கண்ணத்து முத்தம் ஒன்று. அவள் அருகில் வந்து மண்டியிட்டு அமர்ந்து உறங்கிக் கொண்டிருந்தவள் கண்ணத்தில் மென்மையாய் இதழ் பதித்துவிட்டு அங்கிருந்து நகர்ந்தான் முகுந்தன். பின்பக்க கதவை சாத்திவிட்டு நகர்ந்தான். அவன் செல்வதையே பார்த்து கொண்டிருந்தது அந்த பூனை. அவன் சென்ற சில நிமிடங்கள் கழித்து அவள் அறை ஜன்னலின் மீது மெதுமெதுவாய் ஏறியது அது. சில நொடிகள் அந்த ஜன்னலின் மீதே அமர்ந்திருந்தது. காற்றில் ஆடிக்கொண்டிருந்த அந்த திரைச்சிலைகளின் பின்னாலிருந்து அவளையே பார்த்து கொண்டிருந்தது. சில நிமிடங்கள் கழித்து அந்த அறைக்குள் குதித்தது அது. மெல்ல நடந்து உறங்கிக் கொண்டிருந்தவளின் அருகில் வந்து நின்றது. அந்த கண்களில் சிவப்பேர அவளையே வெறித்து பார்த்தது அது. அத்தியாயம் 3. அசந்து உறங்கிக் கொண்டிருந்தாள் அவள். அறையெங்கும் மயான அமைதி. வேண்டும், அவள் வேண்டும் எனக்கு. அவளை என்னுடன் அழைத்து சென்று விட வேண்டும். மதுமா, மதுமா, நம்ம
போயிடலாம் வா. அறையில் எரிந்து கொண்டிருந்த இரவு விளக்கு சட்டென அணைந்து போக அந்த பூனைக்குள்ளிருந்து மெல்ல எழுந்தது அந்த உருவம். யாரோ தன்னை பிடித்து இழுப்பது போன்ற ஒரு உணர்வு. உடல் முழுவதும் ஒருவித அழுத்தம். புரண்டு படுத்தாள் மாதங்கி. அவள் உறக்கம் கொஞ்சம் களைய கனவில் ஒரு குரல், அவளது அம்மாவின் குரல். போகாதேன்னு சொன்னனே உன்ன, அந்த கிணத்து பக்கத்தை போகாதேன்னு சொன்னனே உன்ன, ஏன் போன? வந்துடுச்சு, அது வந்துடுச்சு. வந்தது, அவளை மிக நெருங்கி வந்தது அந்த புகை வடிவம். மறுபடி அம்மாவின் குரல். உன்னையும் கொண்டுடும், தண்ணிக்குள்ள அழுத்தி கொண்டுடும். ஐயோ, அது உன் பக்கத்துல வருதே. ஐயோ, என்னால ஒன்னும் பண்ண முடியலையே. உடல் முழுவதும் மரத்து போனதை போல் ஒரு உணர்வில் எழ முயன்றாள் மாதங்கி. சுவாசம் அழுத்து உடலெங்கும் ஒருவித வலி பரவ கண்களை திறக்க எண்ணி அவள் முயல இமைகள் பிரிய மறுத்தன. மாதுமா, மாது செல்லோ, வா வா, போயிடலாம். இனிமே உன்னை என்கிட்ட இருந்து யாரும் பிரிக்க முடியாது. அவள் காதருகே அந்த குரல். உடல் மொத்தமும் குலுங்க சரேலென கண் திறந்தாள் மாதங்கி. அறையில் ஒரு துளி வெளிச்சம் இல்லை. கண்களுக்கு எதுவுமே தென்படவில்லை. வியர்வையில் மொத்தமாய் நனைந்திருந்தாள் அவள். இதயத்தை அப்படியே கவ்வி இழுத்தது பயம். ஏதோ ஒரு சக்தி அவளை பற்றி தனது பக்கம் இழுப்பது போலே உணர்ந்தாள் அவள். என்ன நடக்கிறது என்னை சுற்றி? முகுந்தன் இருக்கிறானா? போய்விட்டானா? இங்கேதான் இருக்கீங்களா? முகுந்தனை தேடி மெல்ல குரல் கொடுத்தாள் அவள். பதில் இல்லை. எந்த சத்தமும் இல்லை அந்த அறையில். இருட்டில் அவள் கை மெல்ல நகர ஏதோ ஒன்று மெத்தென தட்டுப்பட்டது. அது அந்த பூனையின் உடல். தெரியவில்லை அவளுக்கு அது பூனையின் உடல் என்று தெரியவில்லை. தெரிந்திருந்தால் அலறியே விட்டிருப்பாள். என்னது, என்னதது? புரியாமலே கையை சட்டென இழுத்து கொண்டாள் அவள். எழுந்து அமர சத்தியமாய் தைரியமில்லை. அவள் உடலின் ஒவ்வொரு அங்குலத்திலும் நடுக்கம். கனவில் கேட்ட அம்மாவின் வார்த்தைகள் நினைவில் வந்தன. வந்துடுச்சு, அது வந்துடுச்சு. கொன்னுடும், உன்னையும் தண்ணிக்குள்ள அழுத்தி கொன்னுடும். அம்மா இறந்து போய் நீரில் மிதந்து கொண்டிருந்த காட்சி கண்முன்னே வந்து போனது. அம்மா இருந்தபோது அடிக்கடி சொல்வாள், அந்த கிணத்து பக்கம் மட்டும் எப்பவுமே போகாத மாதங்கி. ஏமா, அதுல பேய் இருக்கு, சிரிப்பாள் மாதங்கி. அம்மா இறந்து போகும் வரை அவளும் இதையெல்லாம் நம்பவில்லைதான். ஊர்ல இருக்கவங்களை எல்லாம் விட்டுட்டு அது என்னதான் பிடிச்சுக்க போகுதா? சொன்னதை கேளு, கேள்வியெல்லாம் கேட்காத என்பாள் அம்மா. அதற்கு மேல் அந்த கேள்விக்கு சரியாய் பதில் கிடைத்ததில்லை. கிணற்றுக்குள் பார்த்தேனே, அதுவா? அந்த பேயா? யாரு, யார் அது? அது ஏன் என்ன கொல்லணும்? அது என்ன தேடி இங்கே வந்துடுச்சா? ஒன்றும் புரியலையே. அவளுக்கு பயத்தின் உச்சத்தில் செயலற்று போயிருந்தது அவள் மூளை. எங்கிருந்தோ சில்லென்று காற்று வீசியது. குளிரடிப்பது போல் உணர்வு. உடல் நடுங்க போர்வையை இழுத்து போர்த்தி கொள்ள அவள் முயல அவள் கால் அசைந்ததில் கொஞ்சம் கலகலத்தது அவள் கொலுசு. அடுத்த நொடி அவள் கால்களை ஏதோ ஒன்று வருடுவதைப் போல் தோன்றியது. அவள் கால்களை இழுத்து கொள்ள முயல அது அவள் கால்களை பிடித்து இழுத்தது. முதுகெலும்பில் துவங்கி உடல் முழுவதும் சிலிரென்று திகில் பரவ தனது கால்களை அவள் விடுவித்துக் கொள்ள முயல அவளால் இயலவில்லை. பயத்துடனே அவள் கண்கள் மெல்ல நகர அவள் கால்களின் அருகே அவள் கண்ணில் பட்டன அவை. அவளையே பார்த்து கொண்டிருந்த அந்த சிவப்பு நிற கண்கள், அவளையே பார்த்து பளிச்சென சிரித்து கொண்டிருந்த அந்த வெள்ளை நிற பற்கள். இதயம் துடிப்பது கிட்டத்தட்ட நின்று போக அதிர்ந்து குலுங்கி சத்தமாய் அலறிவிட நினைத்த போதும் குரல் எழவில்லை. தனது மொத்த சக்தியும் திரட்டி ஆ என்று அலர முயன்ற நேரத்தில் அறைக்குள்ளே ஆலரவம். சட்டென விடுபட்டன அவள் கால்கள். போர்வியை விலக்கி தட்டு தடுமாறி எழுந்து தடுக்கி விழப்போய் சமாளித்து கொண்ட அவள் அங்கிருந்து ஓட எத்தனித்த போது மோதிக்கொண்டாள் அவன் மீது. எதன் மீது மோதிக்கொண்டோம் என்றே தெரியாமல் திடுக்கிட்டு மொத்தமாய் நடுங்கி அவள் விலக ஒளிர்ந்தது அந்த அறையின் இரவு விளக்கு. அவனை பார்த்த மாத்திரத்தில் அவன் கையை சட்டென இறுக்கமாக பற்றி கொண்டவள் நடுங்கும் குரலுடன் சொன்னாள், அது அங்க அங்க அது. வார்த்தைகள் வெளிவரவில்லை. வெளிரி போயிருந்தது கண்களில் மழை. என்னதுடா பேய்? அது அது இங்க வந்துருச்சு. எங்கடா? ஒன்னும் இல்லையே இங்க. இருவர் கண்களும் அறையை சுற்றி சுழல அங்கே ஒன்றுமே தென்படவில்லை. போய்விட்டிருந்தது அது. கண்ணிமைக்கும் நேரத்தில் அந்த பூனைக்குள் புகுந்த அந்த அறையை விட்டு
வெளியேறி விட்டிருந்தது அது. சரி விடுப்பா, கனவைதா கண்டிருப்ப என்றான் அவன். குழப்பமும் பயமும் சேர்ந்து அழுத்த, இல்ல இல்ல, நான் பார்த்தேன், நிஜமா, என் காலை பிடிச்சு அது என்ன, அது என்ன கொன்னுடும். சிறு குழந்தையாய் அவன் தோல் சாய்ந்து குலுங்க துவங்கினாள் மாதங்கி. சில நிமிடங்கள் பதில் பேசாமல் அவள் தலையை வருடி கொண்டிருந்தான். சில நிமிடங்கள் கழித்து சுதாரித்து விலகினாள். பின்னர் மெல்ல, நீங்க இங்கேதான் இருந்தீங்களா என்றாள். இல்லடா, கிளம்பி போயிட்டேன். ஏதோ ரூமுக்கு போக மனசில்ல, இங்கேயே சுத்திட்டு இருந்தேன். ஒரு ரூம்ல திடீர்னு லைட் அணைஞ்சு போச்சு, நீ பயப்பட போறியேன்னு உள்ள வந்தேன். புன்னகைத்தான் அவன். அவனுக்கு என் மேல ஏன் இவ்வளோ அக்கறை, என் மீது ஏன் இத்தனை பாசம்? அந்த நிலையில் எதையுமே யோசிக்க தோன்றவில்லை அவளுக்கு. சரி தூங்குமா, நான் இங்கே இருக்கேன் சொன்னான் அவன். ரொம்ப தேங்க்ஸ் என்றாள் அவள். புன்னகையுடனே அவன் அவள் அருகில் அமர்ந்து கொள்ள மனமெங்கும் பரவி கிடந்த நடுக்கத்துடனே படுத்து கொண்டாள் அவள். கண்கள் இங்கும் அங்கும் அலைப்பாய்ந்து கொண்டே இருக்க பயத்தின் தாக்கத்திலேயே இருந்தவளை ஏதேதோ கதை பேசி சிரிக்க வைத்து அப்படியே உறங்க வைத்திருந்தான் அவன். அசந்து உறங்கிவிட்டிருந்தாள் அவள். அவன் பார்வை மட்டும் அவளை விட்டு அகலவில்லை. ரொம்ப தேங்க்ஸ், அவள் சொன்ன விதத்தை நினைக்கும் போது ஒரு குறுநகை எழுந்தது அவன் உதடுகளில். முதல் முதலில் அவளை சந்தித்த போது இப்படிதான் சொன்னாள் அவள். அந்த கிராமத்து மருத்துவமனையில் மருத்துவன் அவன். சில நாட்களுக்கு முன் கொதிக்கும் காய்ச்சலில் தனது அக்காவின் கணவருடன் அவனை பார்க்க வந்திருந்தாள் அவள். அவள் மாமா வெளியிலேயே இருக்க அவள் மட்டும் உள்ளே வந்தாள். சுற்றும் முற்றும் தவிப்புடன் சுழன்று கொண்டிருந்த அவள் கண்களை அவனை சட்டென ஈர்த்தன. என்னாச்சுமா என்று துவங்கினான் அவன். காய்ச்சல், ரொம்ப தலைவலி டாக்டர், குழந்தைத்தனத்துடன் ஒலித்தது அவள் குரல். ரொம்ப வலிக்குதாமா, சரியாயிடும், சீக்கிரம் சரியாயிடும். அவன் இதமாய் சொல்ல மலர்ந்துதான் போனது அவள் முகம். அவனையே இமைக்காமல் பார்த்தாள். என்னம்மா அப்படி பார்க்கற? இல்ல, நீங்க ரொம்ப அன்பா பேசுறீங்க, ரொம்ப தேங்க்ஸ். இப்படி யாராவது என்கிட்ட பேசணும்னு எனக்கு ஆசை. அவள் மனநிலை சட்டென புரிந்தது அவனுக்கு. சரி, வேற என்ன ஆசை இருக்கு உனக்கு? அவள் கையை பிடித்து பரிசோதித்தபடியே புன்னகையுடன் அவன் கேட்க, சொல்லலாமா வேண்டாமா என தவித்தன அவள் கண்கள். சும்மா சொல்லு என்றான் அவன். உங்க ஸ்டெத்தஸ்கோப்பை கொடுக்குறீங்களா? ஒரு தடவை நான் காதுல வச்சு பார்க்கணும். அழகான புன்னகையுடன் அவள் சட்டென ஸ்டெத்தஸ்கோப்பை கழட்டி கொடுக்க அவள் தனது அதை காதில் வைத்து அவனது இதய துடிப்பை கேட்ட நொடியில் சட்டென அவளுக்கானதாய் ஆகிவிட்டிருந்தது அவன் இதயம். அதன் பிறகு அவளை பரிசோதிக்கும் பாவனையில் அவள் கரத்தை விடவே இல்லை அவன். அதை அவள் உணரும் சந்தர்ப்பமே தராமல் வெகுநேரம் பேசிக் கொண்டிருந்தான் முகுந்தன். அப்போதே அவன் மனம் முழுவதும் நிறைந்து போனாள் அவள். அதன் பிறகு வந்த நாட்களில் தனது தாத்தாவின் மூலமாக அவளது மாமாவிடம் பேசினான் அவன். அவனது தாத்தா அவளது மாமாவுக்கு தெரிந்தவர் என்பதால் வேலை சுலபமாகவே முடிந்தது. இதோ நிச்சயம் வரை எல்லாம் வந்து நிற்கிறது. அவளை விட்டு அகலவில்லை அவன் விழிகள். அவள் தலையை வருடியபடியே உறங்கிக் கொண்டிருந்தவளை பார்த்து வாய்விட்டே சொன்னான், வேயெல்லாம் ஒன்னும் இல்லடா இங்க, அப்படியே ஏதாவது வந்தாலும் இனிமே அது என்னை தாண்டிதான் உன்னை தொடணும், பார்த்துடலாம் எது வருதுன்னு, நீ தைரியமா இரு. அங்கே ஜன்னலின் அருகிலேயே நின்றிருந்த அந்த பூனை அதன் கண்களில் கோப தாண்டவம். யாரு தாண்ட வேண்டும், தாண்டுகிறேனா? எத்தனை வருட போராட்டம் இது? அந்த குழுசொறி தான் என் சுவாசமா இருந்தது. இந்த உலகத்துல யாருமே பிரிக்க முடியாத பந்தம் எங்க இருவருக்குமானது. கொண்டு சென்று விடுவேன் அவளை, என்னுடன் கொண்டு சென்று விடுவேன். அதிகாலை 4 மணி. சென்னையில் தனது வீட்டில் கண் திறந்தார் அவர். குளித்து தயாராகி பூஜை அறைக்கு வந்தார் அவர். அவரிடம் அப்படி ஒரு கம்பீரம் மிளர்ந்தது. அவர் கண்களில் அப்படி ஒரு தீட்சண்யம். அவர்தான் முகுந்தனின் தாத்தா. 76 வயதிலும் வயதை மீறிய சுறுசுறுப்புடன் வலம் வருபவர். அவருடைய மிகப்பெரிய பலம் அவர் செய்யும் பூஜையும் தியானமும். வந்து அமர்ந்தார் பூஜை அறையில். அங்கே மணக்கும் மல்லிகை மாலையுடன் அம்பிகையின் வெள்ளி விக்கிரகம் ஜொலித்தது. ஐகிரி நந்தினி நந்தித்த மேதனி விஸ்வ வினோதினி நந்தனு தே கிரிவர விந்தய சிரோதினி வாசினி விஷ்ணு விலாசினி ஜிஷ்ணுனு தே ஒலித்தது அவர் குரல்.
பூஜையை முடித்துவிட்டு தியானத்தில் அமர்ந்திருந்தவரின் உடலெங்கும் திடீரென்று ஒரு நடுக்கம் பரவ ஒரு முறை குலுங்கி ஓய்ந்தது அது. மாதங்கியை நெருங்கியிருப்பது எது என்று அவருக்கு புரிந்தது. இந்த உலகத்தில் இருக்கும் எதற்கும் கட்டுப்படாத வேகம் அதற்கு இருக்கும் என்பது புரிந்தது. கொஞ்சம் விடிய துவங்கி இருக்கும், அதற்கு மேல் அங்கிருப்பது சரியில்லை என்று முகுந்தனுக்கு தோன்ற உறங்கிக் கொண்டிருந்தவளை பார்த்தான் அவன். இன்னும் கொஞ்ச நேரம் அவள் உறங்கட்டுமே என்ற எண்ணத்துடன் அவளை எழுப்பாமலே அவள் வீட்டை விட்டு அவன் கிளம்பிய நேரத்தில் ஒலித்தது அவன் கைபேசி. சொல்லுங்க தாத்தா, என்ன இந்த நேரத்துல என்றபடியே அவள் வீட்டை தாண்டி நடந்தான் முகுந்தன். இன்னைக்கு ராத்திரி இருட்டுறதுக்குள்ள நீயும் மாதங்கியும் இங்க வந்தாகணும். அவர் குரலில் இருந்த அந்த பதற்றத்தை இதுவரை அவன் பார்த்ததே இல்லை. தாத்தா, அவ இனிமே கொஞ்ச நாளைக்கு நம்ம வீட்டுக்குள்ளேயேதான் இருக்கணும். இது மட்டும்தான் அவளுக்கு பாதுகாப்பான இடம். சீக்கிரம் கூட்டிட்டு வந்துடு. தாத்தா, என்ன பிரச்சனை தாத்தா? எனக்கு எதுவுமே புரியலையே. புரிய வேண்டாம், நம்ம வீட்டுக்குள்ள அவளை கூட்டிட்டு வந்துடு, அது போதும். நானும் வரணுமா? எனக்கு இங்க வேலை. எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு ரெண்டு பேரும் உடனே கிளம்பி வாங்க. உறுதியான குரலில் அழுத்தம் திருத்தமாக சொன்னார் அவர். எதுவுமே புரியாமல் திகைத்து நின்றவன் அங்கே அவன் அருகே நின்றிருந்த பூனையை கவனிக்கவில்லை. இல்ல, அவள் அந்த வீட்டுக்கு போக கூடாது. ஐயோ மாதுமா, என்னை விட்டு போயிடாத மாதுமா. அவளை நோக்கி ஓடியது அந்த பூனை. அவளது அறைக்குள் நுழைந்தது அந்த பூனை. அவள் இன்னமும் உறங்கிக் கொண்டிருந்தாள். இல்ல, அவள் என்னை விட்டு போக கூடாது. அந்த பூனையை விட்டு வெளியே வந்தது அந்த உருவம். அவள் கொஞ்சம் அசைய அவள் முதுகுக்கு மிக அருகே சென்றது அது. அதன் சிவந்த கண்கள் கோரமாய் விரிந்தன. அத்தியாயம் 4. மாதுமா, என்னை விட்டு போயிடாத. வெறியும் கோபமும் கண்களில் தெரிக்க கருவிழி பிதுங்கி வெளியே வர நகங்களும் பற்களும் நீண்டு போய் கோரமான உருவமாய் அவளை நெருங்கியது. அவள் உறக்கம் கொஞ்சமாய் கலைந்து அவள் இமைகள் அசைய துவங்கிய அந்த நேரத்தில் அதனுள்ளே ஏதோ ஒரு மாற்றம். ஐயோ, என்னை பார்த்து, என் உருவத்தை பார்த்து என் மாதங்கி பயந்து போவாளோ, அலறி விடுவாளோ. இல்லை இல்லை, வேண்டாம். அவள் இமைகள் பிரிவதற்குள் விலகி கலைந்து ஒரு சிறு குழந்தையின் உருவமாய் மாறியது அது. தோள்கள் வரை விரிந்து பரவிய கூந்தலுடன் அலைப்பாயும் பார்வையும் நெஞ்சோடு இறுக்கி பிடித்து கொண்டிருந்த பொம்மையுமாய் நின்றது அந்த சின்ன பெண் குழந்தை. இரவின் இருள் இன்னும் முழுவதுமாக விலகிவிடாத அதிகாலை நேரம் அது. மெல்ல கண் திறந்தாள் மாதங்கி. அவள் கண் திறந்து எழுந்த அமர அவளையே தவிப்புடன் பார்த்து கொண்டு நின்றிருந்தது அந்த குழந்தை. யார் இந்த குழந்தை? இவள் எப்படி என் அறைக்கு வந்தாள் என்று யோசித்தபடியே மாதங்கி அந்த குழந்தையை பார்த்து கேட்டாள், யாருமா நீ? உனக்கு என்ன வேணும்? அவளது இதமான பேச்சில் கரைந்து போனதை போல் சில நொடிகள் அவளையே பார்த்திருந்த அந்த குழந்தை பின்னர் மெல்ல கேட்டது, நீ என் கூட வரியா? எங்க என்றாள் மாதங்கி புரியாமல். அங்க அந்த பக்கம், அந்த கிணத்து பக்கம். மாதங்கிக்கு திடுக்கென்றது. அங்க எதுக்குப்பா? அங்க உன்ன அவர் கூப்பிட்டார். என்னையா? யாரு? அத்தான், நேத்து கூப்பிட்ட அந்த அங்கிள். அங்கியா? மறுபடியுமா? லேசாக பயம் பற்றி கொள்ள, இல்ல நான் அப்புறம். அவள் ஏதோ சொல்ல முயல அவள் கண்களுக்குள் பார்த்தது அந்த குழந்தை. நீ வரியா? அங்க என் கூட அந்த பக்கம். என்றாள் அவள். நீ வரியா? அங்க என் கூட அந்த பக்கம். அது திரும்ப திரும்ப அதையே சொல்ல எதற்கோ கட்டுப்பட்டதை போல் அந்த குழந்தையை பின்தொடர்ந்தாள் மாதங்கி. நடந்தது அந்த குழந்தை. அதை பார்த்து கொண்டே பின்தொடர்ந்தாள் மாதங்கி. இருள் கொஞ்சம் கொஞ்சமாய் விலகி கொண்டிருந்தது. அங்கே மனித நடமாட்டம் தென்படவில்லை. அவள் கொலுசொலியை ரசித்தபடியே நடந்தது அந்த குழந்தை. அந்த கண்களில் தீவிரம். தனது கையில் இருந்த பொம்மையை தன்னோடு அணைத்து கொண்டது அது. தான் இத்தனை நாட்கள் கிடைத்துவிடாதா என காத்திருந்த தனது சொத்து தன்னை சேர்ந்துவிடப் போகிறது என்ற சந்தோஷத்தில் வேகமாய் கிணற்றை நோக்கி நடந்தது அந்த குழந்தை. அந்த தண்டவாளத்தை இருவரும் நெருங்கிய அந்த நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாய் இருள் விலகி சூரிய கதிர்கள்
தங்களது ஒளியை பரப்ப துவங்க அந்த குழந்தையின் நடை ஏனோ தடுமாற துவங்கியது. ஐயோ, என் பலம் குறைய துவங்குகிறதே, செய்வதறியாது தவித்தது அது. அதன் சக்தி முழுவதும் கரைந்து போனதைப் போல் நடுங்கியது அது. எப்போதுமே இரவில் அதனிடம் இருக்கும் பலமும் வேகமும் பகலில் இருப்பதில்லை. வெளிச்சம் பரவ பரவ அதன் உருவம் மாறத் துவங்கியது. கோர முகமும் குழியான கண்களும் நீண்ட பற்களும் கொண்ட புகை வடிவமாய் அந்த குழந்தை மாறத் துவங்கியது. அந்த குழந்தையே பார்த்தபடி நடந்து கொண்டிருந்த மாதங்கி அந்த கோர உருவத்தை பார்த்த மாத்திரத்திலேயே அதிர்ச்சியின் எல்லைக்கு சென்றவள் அலறி துடித்து மயங்கி தரையில் சரிந்தாள். அங்கே அந்த நேரத்தில் வந்த இரண்டு பெண்கள் மாதங்கி மயங்கி சரிந்ததை பார்த்து அவளை நோக்கி ஓடி வர அவளை அப்படியே விட்டுவிட்டு அவள் வீடு நோக்கி பாய்ந்தது அந்த புகை வடிவம். அதன் சக்தி கொஞ்சம் கொஞ்சமாய் குறைந்து கொண்டிருக்க பாய்ந்து சென்று அந்த பூனைக்குள் நுழைந்து குடிக்கொண்டது அது. அடுத்த சில நிமிடங்களில் மருத்துவமனையில் இருந்தால் மாதங்கி முகுந்தனுக்கு சென்றது அழைப்பு. அவனது எண்ணம் முழுவதும் தாத்தாவின் வார்த்தைகளிலேயே இருந்தது. உடனே கிளம்பி வந்துடு என்கிறாரே, நிஜமாகவே மாதங்கிக்கு எதுவும் ஆபத்து வருமா என்ன? தாத்தா சொன்னதை அவனால் மொத்தமாய் ஒதுக்கவும் முடியவில்லை. தனக்கு ஏதாவது வருமென தாத்தா சொல்லியிருந்தால் கூட வருவது வரட்டுமென இருந்திருப்பான். மாதங்கி விஷயத்தில் அப்படி இருக்க முடியவில்லை. அவனால் யோசித்தபடியே மருத்துவமனைக்கு கிளம்பினான். மருத்துவமனைக்கு வரும் வரை அங்கே இருப்பது மாதங்கிதான் என்று அவன் அறியவில்லை. அங்கே வந்து பார்த்தவனின் உள்ளம் உடைந்துதான் போனது. அங்கே மயங்கி கிடந்தாள் அவன் தேவதை. அவள் கீழே விழுந்த வேகத்தில் முன்னெற்றியில் காயம்பட்டு இரத்தம் வழிந்து கொண்டிருந்தது. அவனது மருத்துவ பணியில் தினம் தினம் அவன் சந்திக்கும் விஷயம்தான் இரத்தமும் வலியும் வேதனையும். ஆனால் ஏனோ அவள் நெற்றியிலிருந்து வழியும் இரத்தம் அவனை மொத்தமாய் புரட்டி போட்டது. அவள் இரத்தத்தை துடைத்து கட்டு போட்டு ஊசி போட்டு நிமிர்வதற்குள் அவன் நெஞ்சு படபடத்து கண்கள் குளமாகி விட்டிருந்தன. என்னவாயிற்று அவளுக்கு? நேற்று நான் அவளை கிணற்று பக்கம் அழைத்ததிலிருந்து துவங்கிய பிரச்சனையா அதுதான் இன்னும் தொடர்கிறதா? பேய்கள் மீதெல்லாம் அவனுக்கு துளியும் நம்பிக்கை இல்லைதான். ஒரு மருத்துவனாய் அதற்கு பல விளக்கங்கள் அவனால் கொடுக்க முடியும். ஆனால் இன்று எதையுமே யோசிக்க தயாராக இல்லை அவன். அவ இனிமே கொஞ்ச நாளைக்கு நம்ம வீட்டுக்குள்ளேயேதான் இருக்கணும். இது மட்டும்தான் அவளுக்கு பாதுகாப்பான இடம். சீக்கிரம் கூட்டிட்டு வந்துடு. தாத்தாவின் வார்த்தைகள் அவன் நினைவில் ஆட அதுதான் சரி என்று ஒப்புக்கொண்டு விட்டிருந்தது அவன் மனம். முதலில் அவளை கொண்டு அவன் வீட்டில் சேர்த்து விடுவதுதான் நலம். அதன் பிறகு என்ன செய்யலாம் என யோசிக்கலாம். ஒரு முடிவுடன் நிமிர்ந்தவன் சில்லென்று நீரில் முகம் கழுவி துடைத்து கொண்டு மனதை ஒரு நிலைக்கு கொண்டு வந்தவனாய் அவள் அருகில் வந்து அமர்ந்தான். அவள் மயக்கம் இன்னமும் தெளியவில்லை. அவளது கையில் குளுக்கோஸ் ஏறி கொண்டிருக்க அவளது மற்றொரு கையை அழுத்தி வருடி கொடுத்தபடியே அவள் அருகில் அமர்ந்திருந்தான். டார்லிங், எழுந்துடுடா என்றான் இதமான குரலில். நான் இருக்கேண்டா உன் பக்கத்திலே. இனிமே உன்னை விட்டு போகவே மாட்டேன். உன் பக்கத்திலேயே இருக்க கண் முழிச்சு பாருடா. அசைவில்லை அவளிடத்தில். சில நிமிடங்கள் கழித்து அவளது மாமாவை தொடர்பு கொண்டான் முகுந்தன். கொஞ்ச நேரம் கழித்து அவர் மட்டுமே மருத்துவமனைக்கு வந்திருந்தார். அந்த நேரத்தில் வந்தது அவனது தாத்தாவிடமிருந்து அழைப்பு. என்ன, கிளம்பியாச்சா என்றார் அவர். இல்ல தாத்தா, அவளுக்கு உடம்பு சரியில்ல, கொஞ்சம் மயக்கமா இருக்கா. அவரிடத்தில் சில நொடி மௌனம். ஒரு தீர்க்கமான சுவாசம் பின்னர் உறுதியான குரலில் சொன்னார், எப்படி இருந்தாலும் அவள் ராத்திரிக்குள்ள இங்க வந்தாகணும். இருங்க தாத்தா, அவளோட மாமா கிட்ட பேசுங்க என்றான் முகுந்தன். தாத்தாவின் மீது அவளது மாமாவிற்கு மதிப்பும் மரியாதையும் அதிகம். அனுப்பி வைப்பா எங்க வீட்டு பொண்ண, நான் பாத்துக்கிறேன் அவளை என்ற தாத்தாவின் வார்த்தைக்கு மேல் மறுத்து எதுவும் சொல்ல விரும்பவில்லை அவளது மாமா. மயக்கத்துடனே அவளை அழைத்து செல்ல விரும்பவில்லை முகுந்தன். அவளது மயக்கம் தீர காத்திருந்தான். அவனது மருத்துவம் ஏனோ அவளிடம் பலிக்கவில்லை. மதியம் மணி ஒன்று. அதுவரை அவள் மயக்கம் தெளியவில்லை. தாத்தா அதற்குள் பல முறை அழைத்து விட்டிருந்தார். தான் ஒரு மருத்துவன் என்பதையும் மறந்து அவள் அருகில் அமர்ந்து புலம்ப துவங்கினான். ச்ச, ஏன் தப்புதாண்டா உன்னந்த கிணத்து பக்கம் வர சொன்னது? ஏன் தப்புதான்? அதுவும் ராத்திரி நேரத்துல. சாரிடா, கண் முழிச்சிடுடா பிளீஸ். அவள் விரல்களை அழுத்தியபடியே அவன் பேசிக் கொண்டிருக்க அவளிடம் சின்னதாய் அசைவு. அதை கவனிக்காதவனாய் பேசிக் கொண்டிருந்தான் அவன். அவள் காதில் அந்த வார்த்தைகள் விழுந்தன. உன்ன அந்த கிணத்து பக்கம் வர சொன்னது ஏன் தப்புதான்? அவன் விரல்களின் ஸ்பரிசத்தையும் உணர்ந்தாள் அவள். கண்களை திறக்க முயன்றாள் அவள். அவளுக்குள்ளே சிலிர்த்தது. தனது அருகில் இருப்பவன் தன்னவன் என்று புரிந்தது அவளுக்கு. அவன் முகத்தை பார்த்து விட வேண்டும் என்று தவிப்புடனே
மெல்ல கண்களை திறந்தாள் அவள். அவள் கண் திறந்த அடுத்த நொடி அவள் முகத்தை அப்படியே கைகளில் ஏந்தி கொண்டான். முழிச்சிட்டியாடா, என்னடா இப்படி பயமுறுத்திட்ட, என்னாச்சுடா உனக்கு? பதற்றத்துடன் வந்த விழுந்தன அவன் வார்த்தைகள். இமைக்க மறந்து போய் கண்ணவனின் முகத்தையே பார்த்திருந்தாள் மாதங்கி. இவன்தானா என் கையை பற்றியவன்? இவன்தானா? அவன் முதல் முதலாக அவள் கையை பற்றிய நொடி அவள் மனதில் வந்து போனது. அவனது கைச்சிறையில், அவனது அருகாமையில் உலகத்தில் உள்ள அத்தனை நிம்மதியும் கிடைத்து விட்டதை போன்றதொரு உணர்வில் கண்களில் நீர் சேர ஆழமாக சுவாசித்தாள் மாதங்கி. என்னடா ரொம்ப வலிக்குதா என்றான் அவன். இடம் வளமாய் தலையசைத்தாள் அவள். அப்புறம் ஏன் கண்ணில் தண்ணி? கண்டுபிடிச்சிட்டேன், நம்ம நிச்சயதார்த்தத்துக்குள்ள என் கையை பிடிச்சது யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன். அவள் புன்னகையுடன் சொல்ல அவள் கண்களுக்குள் சில நொடிகள் பார்த்தவன் சட்டென சிரித்தே விட்டிருந்தான். பின்னர் அவள் நெற்றியில் மெல்ல முட்டி சொன்னான், ஐ லவ் யூடா. தனது சிறிய பெட்டியுடன் அவனுடன் கிளம்ப தயாரானாள் அவள். வீட்டு வாசலில் காத்திருந்தது அவனது கார். அங்கிருந்து 6 மணி நேர பயணத்தில் சென்னை சென்று சேர்ந்து விடலாம். உள்ளுக்குள் பொறாமையில் புகைந்தபடியே நின்றிருந்தனர் அவளது 2 அக்காக்களும். அவளுக்கு இப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைத்து விட்டான் என்பதை ஒரு துளி கூட ஜீரணித்துக் கொள்ள முடியாமல் நின்றிருந்தாள் அவளது அக்கா ராஜி. இன்னும் 1 வாரத்துல நிச்சயதார்த்தம், எல்லாரும் சென்னை வந்துடுங்க. அவன் பொதுவாய் சொல்லிவிட்டு கிளம்ப தலையசைத்து விட்டு அவனுடன் நடந்தாள் மாதங்கி. கார் கிளம்பும் முன் தாத்தாவை அழைத்து சொன்னான் அவன். கிளம்பிட்டோம் தாத்தா. ஏண்டா இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு, சீக்கிரம் வந்து சேருங்க. மாதங்கி பத்ரம், அவளை எங்கேயும் தனியா விடாத. கண்டிப்பா தாத்தா, பத்ரமா கூட்டிட்டு வரேன் சொல்லிவிட்டு காரை நகர்த்தினான் முகுந்தன். அவர்கள் கார் கிளம்பியதும் அவளது மாமா உள்ளே சென்றுவிட தனது அக்கா சுமதியிடம் சொன்னாள், மாதங்கியின் இன்னொரு அக்கா ராஜி, இந்த கல்யாணம் நடக்க கூடாதுக்கா. கார் நகர்ந்து கொண்டிருந்தது. வாழ்க்கையில் முதல் முதலாக கார் பயணம், அதுவும் தன்னவனுடன். மகிழ்ச்சியும் வெக்கமும் போட்டி போட அவன் அருகில் அமர்ந்திருந்தாள் மாதங்கி. அவள் பக்கமே திரும்பாமல் சாலையை பார்த்தே காரை செலுத்தி கொண்டிருந்தான் அவன். அவள் அவனை தவிர்த்து பார்வையை சாலையை நோக்கி திருப்ப முயன்றும் அவனை நோக்கியே திரும்பிக் கொண்டிருந்தது அவள் பார்வை. இப்போ நேரா போய் நான் ஏதாவது லாரி மேல மோத போறேன் பாரு என்றான் அவன். ஏன்? அவள் திகைத்து போய் கேட்க, வேற என்ன பண்றது, என் பக்கத்துல இவ்வளோ ஒரு அழகான பொண்ணு உட்காந்து என்ன அநியாயத்துக்கு இப்படி சைட் அடிச்சிட்டு இருந்தா நான் என்ன பண்றது? நம்ம கவனம் சதறதுல அவன் சிரித்தபடியே சொல்ல, ஐயோ அதெல்லாம் இல்ல அவள் பதறினாள். இல்லையா? நிஜமா இல்லையா? கேட்டபடியே அவன் அவள் கண்களுக்குள் பார்த்த வெட்க சிரிப்பை ரசித்து கொண்டிருந்தான். கவனிக்கவில்லை இருவரும் அந்த கார் டிக்கியின் ஒரு ஓரத்தில் சுருண்டு கிடந்த அந்த புனையை யாரும் கவனிக்கவில்லை. நேரம் 6:00. சூரியன் மெல்ல மெல்ல மறைய துவங்கியிருந்தான். சுருண்டு கிடந்த பூனை மெல்ல எழுந்து அமர்ந்தது. கார் நகர்ந்து கொண்டிருந்தது. எங்கேயாவது நிறுத்தி ஒரு காஃபி குடிப்போமா கேட்டான் அவன். அவள் தலையசைத்தாள். உனக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கணுமே, என்ன பிடிக்கும் உனக்கு? இல்ல அதெல்லாம் வேண்டாம். ஹே, ஏதாவது சட்டுன்னு சொல்லு, உடனே வாங்கிடுவோம். கமான் கமான். சில நொடிகள் யோசித்தவள், எனக்கு பூ வாங்கி கொடுக்குறீங்களா? நான் பூ வச்சு ரொம்ப நாள் ஆச்சு மெல்ல கேட்டாள் அவள். கண்களை சுருக்கி தலையாட்டி அவள் அழகாய் கேட்ட விதத்தில் மொத்தமாய் உருகித்தான் போனான் அவன். தன்னவள் கேட்ட முதல் பரிசு, அந்த நொடியிலேயே அதை வாங்கி கொடுத்து விட வேண்டும் என்று தோன்றியது. வாங்கி கொடுப்பதென்ன, பூ மழையிலேயே அவளை நனைய வைத்து விட வேண்டும் என்று தோன்றியது அவனுக்கு. சில அடிகள் சென்று காரை நிறுத்தினான். அங்கே இருந்த ஒரு கடையில் காஃபியை வாங்கி அருந்துவிட்டு அந்த கடைக்காரரிடமே கேட்டான், இங்க பூ எங்க கிடைக்கும்? கேட்டுக்கொண்டவன் அவளையும் தன்னுடன் அழைத்து கொண்டு சென்றிருக்க வேண்டும். அவளை எங்கேயும் தனியா விடாதே, தாத்தா சொன்ன வார்த்தைகளை மறந்து விட்டிருந்தான். நீ கார்லயே உட்கார்ந்துரு, நான் இப்ப வந்துடுறேன் கடைக்காரர் சொன்ன திசையில் நடந்தான் அவன். இருள் கொஞ்சம் கொஞ்சமாக படரத் துவங்கியிருந்தது. கார் சீட்டில் கண்களை மூடி சாய்ந்திருந்தாள் அவள். சில நொடிகள் கழித்து அவளுக்கு அருகே ஒரு குரல் கேட்டது. சட்டென கண் திறந்தாள் அவள். காருக்கு அருகில் கை கிட்டும் தூரத்தில் நின்றிருந்தவனின் முகத்தில் இதுவரை இருந்ததை விட அளவு கடந்த மகிழ்ச்சி நிறைந்திருப்பதை போன்றே தோன்றியது அவளுக்கு. ஏ, பூ இங்க கிடைக்காதான், இந்த பக்கம் கடை இருக்கு, வா என் கூட போகலாம் அவன் சொல்ல புன்னகையுடன் காரில் இருந்து இறங்கி அவன் பின்னால் நடந்தாள் அவள். அதே நேரத்தில் அங்கே பூக்கடையில் நின்றிருந்தான் முகுந்தன். சரியாக அந்த நொடியில் அழைத்தார் தாத்தா.
எங்கடா இருக்க? எப்போ வருவ? இன்னும் 2 மணி நேரம் ஆகும் தாத்தா. சரி, அவ எங்க? ஒண்ணும் பிரச்சனை இல்லையே. அவளை தனியா விடாத. மறுபடியும் தாத்தா சொல்ல அவனுக்குள்ளே ஏனோ அதிர்வலைகள். அவள் அங்கே தனியா இருக்கிறாளே. சரி தாத்தா, அவளை பத்திரமா கூட்டிட்டு வந்துடுறேன் என்றபடியே ஒரு கூடை பூக்களை வாங்கி கொண்டு காரை நோக்கி ஓடினான் அவன். தான் நடப்பது யார் பின்னால் அறியவில்லை அவள். போக போவது எங்கே தெரியவில்லை அவளுக்கு. அவள் கொலுசொலியை ரசித்தபடியே தனக்கு முன்னால் நடந்து கொண்டிருப்பது யார் என்று புரியவில்லை அவளுக்கு. வா வா, இந்த பக்கம்தான் வா. காரின் டிக்கியில் கிடந்த பூனை நினைத்து கொண்டது. நீ இனிமே என்னை விட்டு போக மாட்டேதான? அவளை பார்த்து கேட்டது அது. அவன் உருவத்தில் இருந்த அது. வேகமாய் தலையசைத்தாள் மாதங்கி. நான் என்ன சொன்னாலும் கேப்பதான? காருக்கு அருகில் வந்தவன் மொத்தமாய் குலுங்கினான். அவள் அங்கே இல்லை. தெரியாத ஊரில் எங்கே போயிருப்பாள் அவள்? அங்கே இருந்த அந்த கடைக்காரரிடம் அவன் கேட்க, இந்த பக்கம்தான் தனியா நடந்து போனாங்க என்றார் அவர். தாத்தாவின் மனம் ஏனோ ஒரு நிலைக்கு வர மறுத்தது. பூஜை அறையில் சென்று விளக்கேற்றி கொண்டு அமர்ந்தார். நடந்தாள் மாதங்கி. இருள் நன்றாகவே சூழ்ந்திருந்தது. மரங்களுக்குள் புகுந்து நடந்தார்கள். நொடிக்கொரு முறை அவளை திரும்பி திரும்பி பார்த்து கொண்டு நடந்தது அது. சில நொடிகள் நடக்க அங்கே இருந்தது ஒரு குளம். அதன் அருகில் சென்று நின்றது அது. அதன் கண்களில் மகிழ்ச்சி, அவளை தன்னுடன் சேர்த்து கொண்டு விடும் தவிப்பு, உதடுகளில் சிரிப்புடன் கண்கள் விரிய கேட்டது அது. மாதுமா, இந்த குளம் அழகா இருக்குல்ல? அத்தியாயம் 5. அந்த குளத்தின் படிக்கட்டில் நின்றாள் அவள். வா மாதுமா, கீழே இறங்கி வா, பார்க்கலாம் என்றது அந்த குரல். ஏனோ கீழே இறங்க தோன்றவில்லை. மனதிற்குள் ஏதோ ஒன்று தடுத்தது. அங்கே பதற்றத்தின் எல்லையில் இருந்தான் அவன். எங்கே போயிருப்பாள் அவள்? சட்டென அவன் அவளிடம் கொடுத்த கைபேசி நினைவுக்கு வந்தது அவனுக்கு. அதை கையில் வைத்திருப்பாள் அவள்? சட்டென அவனது கைபேசியை எடுத்து அந்த எண்ணை அழைத்தான் முகுந்தன். அவள் கையிலேயேதான் இருந்தது அந்த கைபேசி. ஒலித்தது அது. அவள் பார்வை கைபேசியை நோக்கி திரும்ப, மாதுமா என்றது அது. என்ன பார் மாதுமா, நான் சொல்றத கேட்பதான? வா மாதுமா, நம்ம போகலாம். வா மாதுமா, நான் உன்ன பத்திரமா பாத்துக்கிறேன். வா வா மாதுமா. அதன் குரல் கேட்க கேட்க கைபேசிக்கு அவள் கவனம் செல்லவில்லை. வா மாதுமா, வா, என் கூட வா. படியிறங்கினாள் அவள். கைபேசி நழுவி கீழே படியின் மீது விழுந்தது. ஐயோ, போன் எடுடா மாதங்கி. திரும்ப திரும்ப முயன்று கொண்டே இருந்தான் அவன். எதுவுமே புரியாத அப்பாவி பெண் அவள். அவளை இங்கே அழைத்து வந்து இப்படி தொலைத்து விட்டேனே. திரும்ப திரும்ப கைபேசி ஒலித்து கொண்டே இருக்க அந்த உருவத்தின் பார்வை கைபேசியின் பக்கம் திரும்பி விரிய சட்டென அது செயல் இழந்தது. அவன் மறுபடியும் முயல அது அணைக்கப்பட்டிருந்தது. இருந்த ஒரு வழியும் சட்டென அடைத்து கொண்டது போல் ஒரு உணர்வு. பைத்தியம் பிடித்துவிடும் போல் இருந்தது அவனுக்கு. அந்த கடைக்காரன் சொன்ன திசையில் ஓடினான் முகுந்தன். தனது வீட்டு பூஜை அறையில் அமர்ந்திருந்தார் தாத்தா. ஓம் த்ரியம்பகம் யஜம் மகே சுகிந்தம் புஷ்டி வர்தனம் உருவாரு கமிவ பந்தனான் மிருத்யோர் மோக்ஷியே மா அமர்தாத். பூஜை அறையில் அமர்ந்து திரும்ப திரும்ப மிருத்யஞ்சய மந்திரத்தையே உச்சரித்துக் கொண்டிருந்தார் தாத்தா. அவர் மனமும் எண்ணங்களும் அந்த மந்திர ஒளிகளிலேயே நிலைத்திருந்தன. இறைவா, என் பிள்ளைகளை காப்பாற்று. சுற்றிலும் மொத்தமாக இருள் சூழ்ந்திருந்தது. குளத்தின் படிக்கட்டில் நின்றிருந்தாள் அவள். அந்த முகுந்தன் உருவத்தின் குரலுக்கு கட்டுப்பட்டவளாகவே படியிறங்கினாள் மாதங்கி. 4வது 5வது படியில் கால் வைத்தாள் அவள். அந்த வினாடியில் அவளுக்கு கேட்டது அந்த சத்தம். அங்கிருந்து கொஞ்சம் தொலைவில் இருந்த கோவிலில் இருந்து ஒலித்த அந்த மணி சத்தம். நிசப்தமான அந்த பகுதியில் எதிரொலித்தது அந்த மணி சத்தம். அவள் காதில் அந்த மணி சத்தம் கணீர் கணீர் என கேட்டது. அந்த ஒளியில் அவள் புலன்கள் எல்லாம் விழித்து கொண்டன. மனம் சட்டென தெளிவானது. அந்த மணியோசையின் சத்தத்தில் மூளை சட்டென உயிர் பெற்றதைப் போலே ஒரு உணர்வு. எங்க இருக்கிறேனா? அவள் கருவிழிகள் சுழன்றன. எதுவுமே புரியவில்லை அவளுக்கு. அங்கே இருப்பது முகுந்தன் இல்லை. அவளுக்குள்ளே ஏதோ ஒன்று சொன்னது. மாதுமா, இங்க வா மாதுமா. அதன் குரல் கொஞ்சம் கொஞ்சமாக தேய மணி ஓசை கேட்டுக்கொண்டே இருக்க
கொஞ்சம் பின்வாங்கினாள். தன்னை சுற்றி ஏதோ ஒன்று தப்பாக நடப்பதை உணரத் துவங்கினாள் மாதங்கி. இரண்டு மூன்று படிகள் அவள் மேலே ஏற தண்ணீரின் அருகில் நின்றது அந்த உருவம் சட்டென திரும்பியவளின் கண்களில் தெரிந்தது. அந்த பிம்பம் தண்ணீரில் தெரிந்தது. வெள்ளை நிறத்தில் அதன் நிஜ உருவம், முகத்தில் வெறிச்சிரிப்புடன் அந்த கோர உருவம். நடுங்கி போனால் மாதங்கி. அடி வயிற்றிலிருந்து மேல் எழும்பியது பயம். கத்த முயற்சித்த போதும் வெறும் காற்று மட்டுமே வெளியே வந்தது. தொடர்ந்து கேட்டது மணியோசை. மணியோசை எதிரொலிக்க எதிரொலிக்க அந்த உருவத்தில் ஏதோ மாற்றம் கொஞ்சம் கொஞ்சமாக புகை வடிவமாக மாறத் துவங்கியது. அது அப்படியே மேலெழும்பி சுருண்டு இவளை நோக்கி நகர்ந்து வர இவள் தடுமாறி மேலே ஏறினாள். காலடியில் தட்டுப்பட்டது அவள் கைபேசி. சட்டன அதை எடுத்தாள் மாதங்கி. உயிர் எழுந்திருந்தது. எப்படி அதை உயிர்ப்பிப்பது என்று தெரியவில்லை அவளுக்கு. அந்த புகை வடிவம் இவளுக்கு அருகில் வர சுதாரித்து நகர்ந்து ஓடத் துவங்கினாள் அவள். அவளை தொடர்ந்து வந்தது அது. தாத்தாவின் எண்ணங்கள் மிருத்யஞ்சய மந்திரத்திலேயே மூழ்கியிருந்தன. இறைவா, என் பிள்ளைகளுக்கு கவசமாகிவிடு. கால்கள் ஓட ஓட ஏதோ ஒன்று அவளை செலுத்த அறிவு ஏதோ ஆணையிட அவளே அறியாமல் அந்த கோவிலுக்குள் நுழைந்திருந்தாள் அவள். அந்த கோவிலுக்குள் நுழைந்த மாத்திரத்தில் உடலெங்கும் ஒரு அமைதி பிரவாகம். தன்னை சுற்றியிருந்த விலங்குகள் உடைந்து விழுந்த நிம்மதி உணர்வு. திரும்பி பார்த்தவளின் கண்களில் அந்த புகை வடிவம் தென்படவில்லை. அப்படியே அந்த கோவிலின் உள்ளே அமர்ந்தாள் மாதங்கி. நீண்ட நேரத்துக்கு பிறகு இதயத்தை தொட்டது நிம்மதியான சுவாசம். எங்கே இருக்கிறேன் நான்? எந்த ஊர் இது? முகுந்தன் எங்கே? என்ன நடக்கிறது இங்கே என்னை சுற்றி? மனம் உண்மைகளை ஆராய பதில் தெரியாமல் கண்களில் வெள்ளம். சன்னதிக்குள் சென்று நின்றாள் அவள். சில நிமிடங்கள் அந்த சன்னதியில் இருந்த துர்கையை பார்த்தபடியே நின்றிருந்தாள் மாதங்கி. விளக்கொளியில் மின்னியது அந்த துர்கை சிலை. அங்கே ஒலித்த மந்திர ஒலிகளும் மணி யோசையும் அவள் சிந்தையை நிதானப்படுத்த மறுபடியும் கைபேசியை நோக்கி திரும்பியது அவள் பார்வை. அவள் விரல்கள் மறுபடியும் முயல சட்டென உயிர் பெற்றது அது. அடுத்த நொடி ஒலித்தது கைபேசி. சன்னதியை விட்டு வெளியே வந்து ஹலோ என்றாள் அவள். அவள் குரல் கேட்ட மாத்திரத்தில் இத்தனை நேரம் இதயத்தை பிடித்து அழித்து கொண்டிருந்த சுவாசம் நிம்மதியுடன் வெளியேற எங்கடா இருக்க என்றான் முகுந்தன். எனக்கு தெரியல, இங்க ஒரு கோவில்ல இருக்கேன், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. குரல் உடைந்தது அவளுக்கு. அழாதடா அழாத, எல்லாம் சரியாயிடும். நான் இப்போ அங்க வந்துடுறேன், நீ அங்கேயே இருமா, தைரியமா இரு, வந்துடுறேன். என்ன கோவில்டா அது? துர்கை அம்மன் கோயில். அந்த கோவில் இருக்கும் இடத்தை தெரிந்து கொண்டு காரை கிளப்பி கொண்டு விரைந்தான் அவன். உருவமற்ற அந்த புகை மண்டலம் கோவிலை விட்டு சில அடி தூரத்திலேயே சுழன்று கொண்டிருந்தது. எத்தனை முயன்றும் கோவிலின் தெய்வீக சக்தியை தாண்டி அவளை நெருங்க முடியவில்லை. அதனால் அவன் கார் கோவிலின் வாசலில் வந்து நின்றது. இறங்கி உள்ளே ஓடினான் முகுந்தன். அவளை பார்த்த மாத்திரத்தில் அவள் முகத்தை அப்படியே கைகளில் ஏந்தி கொண்டான். என்னடா எங்கடா போயிட்ட? உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? ரொம்ப பயந்துட்டேன்னா? நான் அது உங்களை மாதிரியே அந்த பேய் என்னை கூட்டிட்டு வந்தது, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. உடைந்து அழத் துவங்கினாள் மாதங்கி. நம்ப முடியவில்லை அவனால். ஆனாலும் அவளது அந்த நிலை அவனை மொத்தமாக குலுக்கியது. அவள் கண்ணீரை துடைத்தபடியே சொன்னான் அவன். இல்லடா இல்லடா, ஏன் தப்புதான், உன்னை விட்டு போயிருக்க கூடாது. இனி இந்த பிரச்சனையெல்லாம் தீரும் வரைக்கும் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். வா, நீ வா, நம்ம கிளம்பலாம். அவளை காரில் ஏற்றி கொண்டு புறப்பட்டான் முகுந்தன். கார் அந்த கோவிலை தாண்டி நகர்ந்தது. காரை தொடர்ந்து நகர்ந்தது அந்த புகை மண்டலம். கண்ணிமைக்கும் நேரத்தில் காருக்குள் நுழைந்து அந்த பூனையின் உடலுக்குள் புகுந்து கொண்டது. எழுந்து நின்றது அந்த பூனை. அதன் கண்கள் சிவந்தது. இங்கும் அங்கும் அலைந்து கொண்டே இருந்தன. முகுந்தனின் மனம் எங்கும் ஒருவித அழுத்தம் பரவியிருந்தது. அவளை எப்படியாவது பத்திரமாக கொண்டு சேர்த்து விட வேண்டும் என்ற தவிப்பும் அவனை செலுத்தி கொண்டிருந்தது. கண்களை திருப்பி அவளை பார்ப்பதும் சாலையை பார்ப்பதுமாகவே வாகனத்தை செலுத்தி கொண்டிருந்தான் அவன். நிமிடத்துக்கு மூன்று முறை ஒண்ணுமில்லடா, சீக்கிரம் வீட்டுக்கு போயிடலாம், எல்லாம் சரியாயிடும். அவளுக்கு நம்பிக்கை கொடுத்து அவள் நடுக்கத்தை குறைத்தபடியே பயணத்தை தொடர்ந்தான் அவன். பூஜை அறையை விட்டு வெளியே வரவில்லை தாத்தா. அவர் உதடுகள் மந்திரத்தை உச்சரித்தபடியே இருக்க அவர் உடல் ஏனோ தளர துவங்கியது. காலையிலிருந்து அவர் எதுவும் சரியாக சாப்பிடவில்லை. வயதும் சோர்வும் அவரை சேர்ந்து வாட்ட
ரத்தத்தில் சர்க்கரையின் அளவு குறைய துவங்க கண்கள் இருட்டியது அவருக்கு. எங்கே இருக்கிறார்கள் அவர்கள் இருவரும்? அந்த நிலையிலும் பதற்றம் அவரை ஆட்கொண்டது. அவர்களை தொடர்ந்திருக்கும் பிரச்சனையை அவரால் உணர முடிந்தது. தெய்வ சக்தி ஒன்றே அவர்கள் இருவரையும் காக்க முடியும் என்று புரிந்தது அவருக்கு. அதற்கு அவர்கள் தெய்வத்தை நோக்கி திரும்ப வேண்டுமே, எண்ணத்தை தெய்வ சக்தியில் நிறுத்த வேண்டுமே. செய்வானா முகுந்தன்? அவரது வயதும் உடல்நிலையும் அந்த நேரத்தில் எதற்குமே ஒத்துழைக்க மறுக்க முகுந்தனை தொலைபேசியில் அழைப்பதற்காக எழுந்தவர் அப்படியே மயங்கி சரிந்தார். பதறிக்கொண்டு ஓடி வந்தான் முகுந்தனின் அண்ணன். அடுத்த சில நிமிடங்களில் மருத்துவமனையை நோக்கி மயங்கிய நிலையில் பயணித்துக் கொண்டிருந்தார் தாத்தா. சரியான நேரம் பார்த்து காத்திருந்தது அந்த பூனை. கார் வேகமாக நகர்ந்து கொண்டிருந்தது. காரின் வெளியே இருட்டு. சாலையின் இருபுறமும் மரங்கள். ஒரு சின்ன காட்டுப்பகுதியை போன்ற தோற்றம். அந்த பூனையின் கண்களில் கோபம் பரவியது. தான் நினைத்ததை செயல்படுத்த துணிந்தது அது. அப்போது எதிர்பட்டது ஒரு சின்ன பாலம். அந்த பூனையின் பார்வை தீவிரமடைய அந்த பாலத்தில் ஏற முயன்ற நேரத்தில் கார் முகுந்தனின் கட்டுப்பாட்டை மீறியது. பிரேக்கை அழுத்த அவன் செய்த முயற்சி பலிக்காமல் போக கார் சாலையை விட்டு விலகி பாலத்தின் சுவற்றில் மோத அதன் சுவர் உடைய கார் உருண்டு சரிந்து கீழே இருந்த அந்த நீர்நிலைக்குள் விழுந்து கவிழ்ந்தது. சத்தமாக கேட்டது மாதங்கியின் அலறல். அவர்கள் அணிந்திருந்த சீட் பெல்ட்டுகள் அவர்களை இருக்கையோடு சேர்த்து பிடித்திருந்தது. எங்கே காயம் பட்டிருக்கிறது என்று கூட அறிய முடியாத வகையில் உடலின் பாகங்களில் எல்லாம் வலி பிறந்தது. தலைகீழாக இருந்த நிலையில் இருட்டில் எதுவுமே கண்களுக்கு புலப்படாமல் போக திறந்திருந்த ஜன்னலின் வழியே காருக்குள் நீர் வர துவங்க, மாதங்கி மாதங்கி என்னாச்சுடா, பேசுடா, தவிப்புடன் ஒலித்தது முகுந்தனின் குரல். இருக்கேன், இங்கேதான் இருக்கேன், மெலிதாக ஒலித்தது அவளின் குரல். தண்ணீருக்குள் கார் இறங்க துவங்க மூச்சு முட்ட துவங்கியது இருவருக்கும். இதுதான் நேரம் என எழுந்தது அந்த புகை வடிவம். மாதங்கியை அப்படியே நீருக்குள் அழித்து விடுகிறேன், அவளை என்னுடன் சேர்த்து கொண்டு விடுகிறேன், விழைந்தது அது. தனது சீட் பெல்ட்டை கழட்டியவன் மாதங்கியையும் விடுவித்து கொஞ்சமாக திரும்பி நிமிர்ந்து அவளை ஒரு கையால் அணைத்தபடியே கதவை உடைத்து திறக்க முயன்றான். அவனது உதடுகள் திரும்ப திரும்ப அவள் பெயரையே உச்சரித்து கொண்டிருந்தது. மாதங்கி தைரியமாயிருடா, நான் இருக்கேன்டா, மாதங்கி நம்ம வெளியே போயிடலாம், இருடா மாதங்கி, பயப்படாதடா. அவனது கை அவளை இறுக்கமாக பிடித்திருந்தது. தனது முழு பலத்தையும் பிரயோகித்து கதவை உடைத்து திறந்து விட்டிருந்தான் முகுந்தன். அவளையும் அணைத்து பிடித்தபடியே நீருக்குள் இறங்கினான் அவன். நீருக்குள் கலந்த அந்த புகை வடிவம் தனது சக்தியெல்லாம் பிரயோகித்து மாதங்கியை இழுத்து நீருக்குள் தள்ள முயன்றது அது. முடியவில்லை அதனால். இது தடுக்கிறதென்னை புரியவில்லை அதற்கு. அவள் மீதிருந்த பிடியை விடாமல் சற்றே நீந்தி அந்த நீரை கடக்க முயன்று கொண்டிருந்தான் முகுந்தன். அந்த நேரத்திலும் சொல்லிக்கொண்டே இருந்தான் அவன், நான் இருக்கேண்டா மாதங்கி, பயப்படாத. அரை மயக்க நிலையிலும் அவன் சட்டியை இறுக்கமாக பிடித்தபடி அவனுடன் ஒட்டி கொண்டாள் அவள். ஏதோ ஒன்று அவர்கள் இருவரையும் சேர்த்து நீருக்குள் இழுப்பதை அவனால் உணர முடிந்தது. தான் மூழ்கிவிடக் கூடாது என்பதை விட அவள் பத்திரமாக நீரை விட்டு வெளியேற வேண்டும் என்பதே அவனது குறிக்கோளாக இருந்தது. அவனது மொத்த கவனமும் அவள் மீதே இருந்தது. அவளை எப்படியும் காப்பாற்றிவிட வேண்டும் என்று மன உறுதி அவனை செலுத்தி கொண்டிருந்தது. மாதங்கியை அவனிடமிருந்து பிரித்துவிடும் முயற்சியில் தோற்று கொண்டிருந்தது அந்த அமானுஷ்ய சக்தி. எது தடுக்கிறது என்னை? அது கோபத்துடன் முயல அதன் அத்தனை முயற்சிகளும் பயனற்று போய்க் கொண்டிருந்தன. அங்கே ஜெயித்து கொண்டிருந்தது அவன் நேசம். அவன் அவள் மீது கொண்டிருந்த நேசம் அவளை எப்படியும் காப்பாற்றியே தீருவேன் என்று அவனது மன உறுதி அங்கே வென்று கொண்டிருந்தது. அவன் காதலின் சக்தியை அந்த புகை வடிவத்தால் ஜெயிக்க முடியவில்லை. நீரை விட்டு வெளியே வந்திருந்தனர் இருவரும். அவன் தோளிலேயே மயங்கியிருந்தாள் அவள். அத்தியாயம் 6. அவன் இதயம் தாறுமாறாக துடித்துக் கொண்டிருந்தது. ஒரு ஆழமான சுவாசத்திற்கு பிறகு கண்களை சுழற்றிய போதுதான் அவனுக்கு சூழ்நிலை தெளிவாக புரிந்தது. தோளில் கிடப்பவளின் நிலை என்ன தெரியவில்லை. நிலவின் வெளிச்சம் மட்டுமே அவனுக்கு துணையாய் நின்றது. கைபேசியில் துவங்கி முதலுதவி பெட்டி வரை அத்தனையும் நீருக்குள்ளே கிடக்கிறது. ஜன்னலின் கண்ணாடியை உடைத்து வெளியே வந்ததாலோ என்னவோ அவன் முழங்கையில் காயம் ஏற்பட்டு இரத்தம் வழிந்து கொண்டிருந்தது. அதை பற்றி யோசிக்க தோன்றவில்லை அவனுக்கு.
இருட்டை துழாவி கொண்டு சென்று அவனது பார்வையில் பட்டது அந்த மரத்தின் கீழே இருந்த மேடை. அதன் அருகே சென்று அவளை அந்த மேடையின் மீது கிடத்தினான். மருத்துவனாக முதலில் அவள் சுவாசத்தை பரிசோதித்தவனிடம், நிம்மதி, பெருமூச்சு, அது சீராக இருந்தது. நிலவின் ஒளியில் அவளை ஆராய்ந்தவனுக்கு அவள் முகத்திலும் கைகளிலும் சில சிராய்ப்புகள் தென்பட்டன. அதிலிருந்து கொஞ்சமாக இரத்தம் கசிந்து கொண்டிருந்தது. பெரிதாக எதுவும் காயம் ஏற்பட்டதாக தெரியவில்லை. அதிர்ச்சியில் மயங்கியிருப்பாள் என தோன்றியது. சில நிமிட முதலுதவிக்கு பின் மெல்ல கண் திறந்து பார்வையை சுழற்றினாள் அவள். ஒண்ணுமில்லையடா, உனக்கு நல்லா இருக்கல, பேசுடா என்றான் படபடக்கும் குரலில். ஒன்னோ என்று பேச துவங்கியவளின் கண்கள் அதிர்ச்சியில் நிலை குத்தி நிற்க வெண் பல் சிரிப்புடன் அவனுக்கு பின்னால் நின்றது அந்த புகை வடிவம். விக்கித்து போனாள் மாதங்கி. சுவாசம் தடுமாற நாக்கு ஒட்டி கொண்டு விட்டதை போன்றதொரு நிலையில், அங்க அங்க அது பேய், என்னதுடா என்று திரும்பியவனின் கண்களில் எதுவும் தென்படவில்லை. சரி வா, நம்ம இங்கிருந்து கிளம்பலாம் என்றபடி அவன் அவளை எழுப்ப முயல அவள் காதுகளில் மட்டும் கேட்டது அந்த குரல். மாதுமா, நீ அவன் கூட போகாத மாதுமா. அந்த குரல் வந்த திசையில் சென்றன அவள் விழிகள். மாதுமா, நான் சொல்றத கேளு மாதுமா, அவனை கொன்னுடு, அவன் உன்னையும் என்னையும் பிரிச்சிடுவான் மாதுமா. மெல்ல எழுந்து அமர்ந்தாள் அவள். அங்க ஒரு கல் இருக்கு பாரு, அதை எடுத்து அவன் தலையில போட்டுடு மாதுமா, அவன் நல்லவன் இல்ல. அவள் பார்வை அந்த பாறையை நோக்கி போனது. மாதுமா, அவனை கொன்னுடு மாதுமா. அந்த குரல் மாதங்கியை உலுக்கியது. அவள் உடல் இறுகி போக பார்வை அந்த புகை வடிவத்தின் மீதே நிலைத்திருக்க அவளே எதிர்பாராத நொடியில் அவளை தனது கைகளில் அள்ளிக்கொண்டு எழுந்தான் முகுந்தன். என்னாச்சுடா உனக்கு, அப்படியே உட்கார்ந்திருக்க, வா கிளம்பலாம். அங்கே இதற்கு மேல் தாமதிப்பது சரியில்லை என்பதை உணர்ந்தவனாக கண் இமைத்து சுயநினைவுக்கு வந்தாள் அவள். இல்ல, அது எனக்கு பயமா. அவள் விழிகள் மறுபடியும் அந்த புகை வடிவத்தை நோக்கி போனது. மாதுமா, அது மறுபடியும் அழைத்தது. எதுவும் இல்ல, என்ன மீறி உன்கிட்ட எதுவும் வராது, வா. அவளை தூக்கி கொண்டு நடந்தான் அவன். அவனது தோளை இறுக்கமாக பற்றி கொண்டது அவளது கை. கண்களை இறுக மூடிக்கொண்டாள் அவள். இதயம் தறிக்கெட்டு துடித்தது. அதே நேரத்தில் தனது உயிரை கூட பொருட்படுத்தாமல் அவளை சுமந்து நடந்த அவனது அன்பில் நெகிழ்ந்துதான் போனாள் அவள். அவளை தரையில் விடும் தைரியம் கூட இல்லை அவனுக்கு. அவள் என்னவள், அவளுக்கு எதுவும் நேர்ந்துவிடக்கூடாது. அவளது பாதுகாப்பு மட்டுமே அவனது குறிக்கோளாக நடந்தான் அவன். அவனது மன உறுதியும் காதலும் அவனை செலுத்தி கொண்டிருந்தன. கொஞ்சம் இருடா, வீட்டுக்கு போயிடலாண்டா, உன்னை பத்திரமா கூட்டிட்டு போயிடுவேண்டா, தைரியமா இருடா. அவனது அன்பு நிறைந்த வார்த்தைகள் அவள் செவிகளை நிறைத்திருக்க, மாதுமா, மாதுமா, அந்த புகை வடிவத்தின் குரல் அவள் செவிகளை எட்டவில்லை. முகுந்தனது கவனத்தை தனது பக்கம் திருப்பாமல் அவனது மன உறுதியை தளர்த்தாமல் தன்னால் ஜெயிக்க முடியாது என்று புரிந்தது அதற்கு. அவன் முன்னால் சென்று நிற்க முயன்றது, அது இயலவில்லை. அவன் பார்வை அதன் மீது பதியவில்லை. அவன் மனதை தன்வசப்படுத்த இயலவில்லை. அதனால் அவனது முழு கவனமும் அவள் மீதே இருந்தது. உன்னை நான் பார்த்துக்கிறேன்டா, பத்திரமா பார்த்துக்கிறேன்டா, திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே நடந்தான் அவன். உடலின் ஒவ்வொரு அங்குலத்திலேயும் சுண்டி இழுக்கும் வலியை கூட பொருட்படுத்தாமல் நடந்தான் அவன். தனது சக்தியினால் அவனது கால்களை கட்ட முயன்ற அவனது மனோபலத்திடம் தோற்று கொண்டிருந்தது அந்த அமானுஷ சக்தி. மரங்களை கடந்து சாலையை நோக்கி முன்னேறி கொண்டிருந்தான் அவன். பொங்கி எழுந்த ஆத்திரத்துடன் அதன் பார்வை அந்த மரத்தை நோக்கி போக அவர்கள் அதன் அருகே வந்த நொடியில் வேரோடு முறிந்து அப்படியே அவர்களை நோக்கி சாய துவங்கியது. மரம் முறியும் சத்தத்தில் அவனது உடலின் ஒவ்வொரு அணுவும் விழித்து கொள்ள சில அடிகள் பின்னால் நகர்ந்து பக்கவாட்டில் விலகி கொஞ்சம் நிலை தடுமாறி மாதங்கியுடன் கீழே சரிந்தான் முகுந்தன். மரம் அவர்களை நோக்கி சாய பயத்தில் வீறிட்டாள் மாதங்கி. யோ அம்மா, அவள் குரல் அந்த பகுதி முழுவதும் எதிரொலித்தது. கண்ணிமைக்கும் நேரத்தில் உருண்டு மரத்தை விட்டு விலகி விட்டிருந்தான் முகுந்தன். அந்த நிலையிலும் அவள் மீதிருந்த பிடியை விலக்காமல் அவளை தன்மீதே பாதுகாப்பாக சரித்து கொண்டான் அவன். அப்படியிருந்தும் அவளது கால் ஒன்று மரத்தின் கிளைகளுக்கு அடியில் மாட்டிக்கொண்டது. சில நொடிகளில் சட்டென சுதாரித்தவன், மாதங்கி என்றான். இருடா, கொஞ்சம் இரு என்றபடி ஒரு கழித்து எழுந்து அமர்ந்தான்.
மரக்கிளைகளை உடைத்து விளக்கி அவள் காலை அவன் வெளியே எடுப்பதற்குள் வலியால் துடித்து விட்டிருந்தாள் மாதங்கி. அம்மா அம்மா வலிக்குது. சில நிமிடங்களில் அவளை கிளைகளின் அடியில் இருந்து விடுவித்து எழுந்து தனது கைகளில் அவளை ஏந்தி கொண்டு சாலையை அடைந்திருந்தான் அவன். சில நிமிடங்களில் ஸ்தம்பித்து போய் நின்றிருந்தது அந்த அமானுஷ சக்தி. அவர்களை தொடரக்கூட இல்லை அது. மனித மனதிற்கு இத்தனை சக்தியா? எத்தனை முயன்றும் அவனது விடாமுயற்சியை, மன வலிமையை என்னால் ஜெயிக்க முடியவில்லையே. அங்கே தாத்தா இன்னமும் கண் விழிக்கவில்லை. முகுந்தனின் அண்ணன் மருத்துவமனையில் அமர்ந்திருந்தான். முகுந்தன் வருகிறான் என்றானே. யோசனையுடனே அவனது கைபேசிக்கு முயல அது தொடர்பு கொள்ளும் நிலையில் இல்லை. யோசித்தபடியே அமர்ந்திருந்தான் அவன். முகுந்தன் சாலையை அடைந்து அவளை கீழே இறக்கினான். காலிலிருந்து துவங்கி உயிர் வரை சுண்டி இழுத்த வழியை பொறுத்து கொண்டான் அவன். தோளை பற்றி கொண்டு நின்றிருந்தாள் அவள். அவனது ஒரு கரம் அவளை அணைத்தபடியே இருந்தது. தன்னவனின் மீதிருந்த பார்வையை விளக்கவில்லை அவள். அன்பின் ஆண் வடிவமாயிவன் அவன் தோளில் தலை சாய்த்து கொண்டாள். உங்களுக்கு எங்கேயாவது அடிபட்டிருக்கா? கேட்டாள் மாதங்கி. தெரியலடா, பார்த்துக்கலாம். முதல்ல ஏதாவது ஹாஸ்பிட்டல் போயிடுவோம். அதிர்ஷ்டமாக அவர்களை கடந்து சென்ற காரை அவன் நிறுத்தி அந்த ஓட்டுநரிடம் பேச சில நிமிடங்களில் காரில் புறப்பட்டு விட்டிருந்தனர். அந்த நீர்நிலையிலேயே சுற்றி சுற்றி வந்தது அந்த புகை வடிவம். காற்று வேகமாக வீச துவங்க சாய்ந்து கிடந்த மரத்தின் அருகில் வந்தது அது. அந்த மரக்கிளையில் சிக்கியிருந்தது அவளது ஒற்றை கொலுசு. காற்றின் வேகத்தில் மெல்ல அசைந்து மெலிதாக ஒலி எழுப்பியது அந்த கொலுசு. அம்மா அம்மா வலிக்குது. சற்று முன் ஒலித்த அவள் குரல் அந்த பகுதியில் எதிரொலித்து கொண்டே இருந்தது. கொஞ்சம் தளர்ந்து போய் அந்த கொலுசின் அருகிலேயே நிலை கொண்டது அது. சிறிது நேரத்தில் மருத்துவமனையை அடைந்திருந்தனர் முகுந்தனும் மாதங்கியும். அவளது கணுக்காலில் ஏற்பட்டிருந்த சின்ன எலும்பு முறிவை தவிர இருவருக்கும் பெரிய காயங்கள் இல்லை. சில மணி நேரத்தில் தாத்தாவும் கண் விழித்திருந்தார். மறுநாள் அதிகாலை 5:30 அவனது வீட்டுக்கு டாக்ஸியில் வந்து இறங்கினர் முகுந்தனும் மாதங்கியும். வீட்டு கேட்டை தாண்டி உள்ளே நுழைந்த நிமிடத்திலேயே அவளை கவர்ந்து இழுத்தது அங்கே நிலவிய அமைதி. பெரிய மாளிகையாக இல்லாவிட்டாலும் சற்றே பெரிய வீடுதான் அது. வீட்டை சுற்றி வாழை மரம், மாமரம், பூச்செடிகள் என கனிகளும் பூக்களுமாக நிறைந்திருந்தது அந்த வீட்டு தோட்டம். அதிகாலை பறவைகளின் சத்தம் அவளை வரவேற்றது. காலில் இருந்த கட்டுடன் கொஞ்சம் சிரமப்பட்டே நடந்தாள் மாதங்கி. வீடு வாசலை நெருங்க வெளியே வந்து வரவேற்றனர் அவனது பாட்டியும் முகுந்தனின் அண்ணி கவிதாவும். அண்ணியின் கையில் இருந்தது குழந்தை. இவள் அதை நோக்கி கை நீட்ட சட்டென இவளை நோக்கி தாவி விட்டிருந்தது அது. அப்புக்குட்டி தானே நீ என்றபடியே குழந்தை அள்ளி முத்தமிட்டாள் மாதங்கி. சிறிது நேரத்தில் தாத்தாவும் வீட்டுக்கு வந்து விட்டிருந்தார். இருவரையும் நலமோடு பார்த்த பிறகே அவரிடம் நிம்மதி பிறந்தது. குளிச்சுட்டு வந்து விளக்கேத்துமா என்றார் மாதங்கியிடம். குளித்துவிட்டு பூஜை அறையை அடைந்தாள் மாதங்கி. அங்கே இருந்த விளக்குகளை ஏற்றினாள் அவள். உடல் சிலிர்த்தது அவளுக்கு. பூ மாலைகளுடன் மின்னிக் கொண்டிருந்த அந்த அம்பிகையின் விக்கிரகத்தையும் அதன் முன்னே மிளர்ந்து கொண்டிருந்த அந்த தீபங்களையும் பார்க்கும் போதே அவளுக்குள்ளே அமைதி பிரவாகம். கொஞ்ச நாள் நீ இந்த வீட்டை விட்டு எங்கேயும் போகாதம்மா, எல்லாம் நல்லபடியா நடக்கும் சொன்னார் தாத்தா. புன்னகையுடன் தலையசைத்தாள் மாதங்கி. வீட்டில் இருக்கும் எல்லார் பேச்சிலும் நடவடிக்கைகளிலும் அன்பு மட்டுமே நிறைந்திருப்பதை அவளால் நன்றாக உணர முடிந்தது. தாத்தாவின் பூஜா பலன்களும் அங்கே தினசரி ஒலிக்கும் மந்திர ஒலிகளின் சக்தியும் அந்த வீட்டில் இருக்கும் யாருக்கும் தீங்கி நினைக்காத நல்ல உள்ளங்களின் சங்கமும் அந்த வீட்டுக்கே ஒரு தெய்வீக சக்தியை கொடுத்திருந்தது. எந்த எதிர்மறை சக்தியும் அந்த வீட்டுக்குள் கண்டிப்பாக நுழைய முடியாது தெளிவாக புரிந்தது அவளுக்கு. நிம்மதியாக கழிந்தன 4 நாட்கள். இன்னும் 2 நாட்களில் நிச்சயதார்த்தம். அது முடிந்த ஒரே வாரத்தில் அவர்கள் திருமணம் என முடிவாகியிருந்தது. அதை மாதங்கியின் மாமாவிடம் சொல்லியிருந்தார் தாத்தா. அந்த செய்தியை கேள்விப்பட்டதிலிருந்து அவளது 2 அக்காவினுள்ளும் புகைச்சல். அதை அறிந்துதான் இருந்தார் அவளது மாமா. அங்கே இவர்கள் சென்றால் ஏதாவது பிரச்சனையை கிளப்ப நினைப்பார்கள் என்று புரிந்தவராக சொன்னார். நிச்சயதார்த்தத்துக்கு நாம யாரும் போக வேண்டாம், கல்யாணத்துக்கு காலையில போனா போதும். அது எப்படிங்க என்றாள் பெரியவள் சுமதி. நாம போகலனா மாதங்கி வருத்தப்பட மாட்டாளா? உள்ளே பொங்கிய பொறாமையை மறைத்து கொண்டு பொய்யான அக்கறை பூச்சுடன் வெளியே வந்தது அவள் குரல். ஒன்னும் வருத்தப்பட மாட்டா என்றார் அழுத்தமாக. மாதங்கியின் சந்தோஷத்தில் எந்த தடையும் வருவதை விரும்பவில்லை அவர். நாம சார்பா நான் யாரையாவது அனுப்பி வச்சுக்கிறேன். என்னை மீறி நீ போக நினைச்சா அப்படியே போயிடு
மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள நீ வர முடியாது. அவர் குரலில் இருந்த தீவிரம் சுமதியின் மனதில் ஒரு கலக்கத்தை உருவாக்கத்தான் செய்தது. அவரை மீறி செல்லும் தைரியம் இல்லை அவளுக்கு. இதையெல்லாம் கேட்டபடியே நின்றிருந்தால் மாதங்கியின் இரண்டாம் தங்கை ராஜி. இல்ல, மாதங்கி சந்தோஷமா இருக்கக்கூடாது. பற்றி எரிந்தது அவளுக்குள்ளே. அவர்களது அம்மாவுக்கு எப்போதுமே மாதங்கி என்றால் உயிர். சின்ன வயதில் எனக்கு கிடைக்க வேண்டிய அம்மாவின் அன்பையெல்லாம் பறித்து கொண்டவள் தானே இந்த மாதங்கி. அதனாலேயே அம்மாவுக்கு பின்னர் அவளுக்கு எந்த மகிழ்ச்சியும் கிடைத்துவிடக்கூடாது என்பதில் குறியாயிருந்திருக்கிறாள் ராஜி. இப்போது எங்கிருந்து வந்தானோ இந்த டாக்டர்? கண்ணிமைக்கும் நேரத்தில் அவளை அள்ளிக்கொண்டு சென்று விட்டானே. இவளுக்கு டாக்டர் கணவனா? மாளிகை வாசமா? நடக்கவே கூடாது இது. அன்று மதியம் முகுந்தன் வீடு முகவரியை தேடி எடுத்துக்கொண்டு சென்னைக்கு கிளம்பி விட்டிருந்தாள் ராஜி. அன்று மாலை நேரம் 6 மணியை தொட்டு கொண்டிருந்தது. கொஞ்சம் நடக்க துவங்கியிருந்தாள் மாதங்கி. முகுந்தனுடன் அவர்கள் வீட்டு தோட்டத்தில் நடந்து கொண்டிருந்தாள் அவள். அவன் கையில் இருந்தது குழந்தை அபூர்வா. இருள் சூழ துவங்கியிருந்தது. பேசிக்கொண்டே திரும்பியவளின் பார்வை அவர்கள் பக்கத்து வீட்டில் சென்று நின்றது. கொஞ்சம் வித்தியாசமான பழைய வீடாக தெரிந்தது அது. இது யார் வீடு? வீடே வித்தியாசமா இருக்கு என்றாள் மாதங்கி அவன் பக்கம் திரும்பி. அதுவா? அது ஒரு பாட்டியோட வீடு. வீட்டுல அவங்க மட்டும்தான் இருக்காங்க. அவங்களுக்கு சொந்தம்னு சொல்லிக்க யாரும் கிடையாது. அவங்களால சரியா நடக்க கூட முடியாது. வீட்டை விட்டு வெளியே வரவே மாட்டாங்க. சொல்லிக்கொண்டே முகுந்தன் குழந்தையோடு விளையாடி கொண்டிருக்க, அப்படியா என்றபடி மறுபடியும் அந்த பக்கம் திரும்பினாள் அவள். அந்த வீட்டு வாசலில் உள்ள கொடியில் ஒரு சிவப்பு நிற புடவை காய்ந்து கொண்டிருந்தது. ஏனோ அந்த புடவை மாதங்கியை ஈர்த்தது. அதையே பார்த்து கொண்டிருந்தாள் அவள். சில நொடிகளில் அந்த புடவை காற்றில் ஆடி பறந்து கொஞ்சம் விலக அதன் பின்னால் தெரிந்தது அந்த கிழவியின் உருவம். கொஞ்சம் குள்ளமாக சுருங்கிய தோளும் சிவந்து போன கண்களுமாக நின்றிருந்த அந்த கிழவியை பார்க்கவே திடுக்கென்றது மாதங்கிக்கு. தனது பழுப்பு நிற பற்களை காட்டி மெல்ல சிரித்தாள் அந்த கிழவி. தனது கைகளை மாதங்கியை நோக்கி நீட்டி வாவென அழைத்தாள் அவள். பயத்தில் தடுமாறி போய் 2 அடி பின்வாங்கி முகுந்தன் மீது மோதிக்கொண்டு திரும்பினாள் மாதங்கி. என்னாச்சுடா என்றான் அவன். அவள் விழிகளில் நிரம்பியிருந்த திகிலை உணர்ந்தபடி, அது என்றபடி அவள் அந்த வீட்டை நோக்கி திரும்ப, அங்கே புடவையும் இல்லை, அந்த கிழவியும் இல்லை. அத்தியாயம் 7. ஒரு வினாடி அவள் இதயம் நழுவி கீழே விழுந்ததைப் போல் ஒரு அதிர்ச்சி. பேச்சிழந்து நின்றிருந்தாள் அவள். அவள் முகத்தை படித்தவாறே கேட்டான் முகுந்தன், என்னடா இதையாவது பார்த்து பயந்துட்டியா? பதில் சொல்ல தெரியவில்லை அவளுக்கு. எல்லாம் என் மனப்பிரமையா? இல்ல என்னை சுற்றி ஏதோ நடக்கிறதா? என் மனம் சரியான நிலையில்தான் இருக்கிறதா? சிந்தனையுடனே அவள் நின்றிருக்க அவர்களை கலைத்தது தாத்தாவின் குரல். சாயங்கால நேரத்துல வெளியே நிக்காதீங்க, ரெண்டு பேரும் வாங்க உள்ள. குழப்பமான எண்ணங்களுடனே உள்ளே நுழைந்தாள் அவள். சில நிமிடங்களில் தாத்தாவின் மாலை நேர பூஜை துவங்கியது. அவரின் மந்திர உச்சரிப்புகளில் அந்த தெய்வீக ஒளியில் தன்னை மறந்து பூஜையறை வாசலில் நின்றிருந்தாள் மாதங்கி. சில நிமிடங்கள் கழித்து அனைவரும் வீட்டினுள் இருந்த அந்த வேளையில் அவர்கள் வீட்டை கண்டுபிடித்து கேட்டை திறந்து கொண்டு மெல்ல உள்ளே நுழைந்தாள் மாதங்கியின் அக்கா ராஜி. யாரும் அறியாமல் வீட்டில் யார் யார் இருக்கிறார்கள் என்று தெரிந்து கொள்ளும் எண்ணத்துடன் வீட்டின் பக்கவாட்டில் வந்து நின்றாள் அவள். உள்ளே அவர்கள் பேசிக் கொண்டிருந்தது அவள் காதில் விழுந்தது. அடுத்த 2 நாட்களில் நடக்கப் போகும் அவர்களது நிச்சயதார்த்தத்தை பற்றிய பேச்சுகள் ஓடிக்கொண்டிருந்தன. முகுந்தனை பார்த்து மெல்ல கேட்டார் தாத்தா, ஏண்டா நிச்சயதார்த்தத்தை வீட்லயே முடிச்சிடுவோமாடா? ஹோட்டல்லாம் வேண்டாம். ஏன் தாத்தா திடீர்னு? நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் சொல்லிட்டேன். இப்போ திடீர்னு மாத்தினா எப்படி? இதுல என்னடா இருக்கு? எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிடு. மாதங்கி கொஞ்ச நாள் இந்த வீட்லயே இருந்தாதான் நல்லது. கொஞ்ச நாள்னா எத்தனை நாள்? இன்னும் 3 நாள், வர அம்மாவாசை வரைக்கும். அது என்ன தாத்தா கணக்கு? ஏன் நீங்களும் இந்த பேய் பிசாசு இதெல்லாம் நம்புறீங்களா? அப்படியே இருந்தா அம்மாவாசைக்கு அப்புறம் வராதா? அட போங்க தாத்தா, இதுக்கெல்லாம் பயந்துட்டு இருந்தா வாழ முடியாது. வீட்டுல நிச்சயம் நடத்த இடம் போறாது தாத்தா, ஹோட்டல் தான் பெஸ்ட். அவர் பேச்சை கேட்பதாக இல்லை அவன். கடைசியில் மனமே இல்லாமல் தான் ஒப்புக்கொண்டார் தாத்தா. எந்த உயிருக்கும் ஆபத்தில்லாமல் இந்த 4 நாட்கள் கடக்க வேண்டும் என்பதே அவரது வேண்டுதலாக இருந்தது. நிச்சயதார்த்தம் நடக்கவிருக்கும் அந்த ஹோட்டலின் பெயரை கேட்டுக்கொண்டு அங்கிருந்து நகர்ந்தாள் ராஜி.
அவள் மனம் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருந்தது, இந்த திருமணம் நடக்கக்கூடாது. அதை வாய்விட்டு சொல்லிக்கொண்டே நடந்தாள் அவள். இரவு நேரம் 11:30 நெருங்கிக் கொண்டிருந்தது. முகுந்தனது பாட்டியின் அருகில் அயர்ந்து உறங்கிக் கொண்டிருந்தாள் மாதங்கி. பக்கத்து வீட்டு கொடியில் அந்த புடவை காற்றில் ஆடிக்கொண்டிருந்தது. எதையோ தேடுவதைப் போல் இவர்கள் வீட்டு காம்பவுண்ட் சுவற்றை தொட்டு தொட்டு விலகியது அது. அந்த நேரத்தில் முகுந்தன் வீடு தெருவுக்குள் மறுபடியும் நுழைந்தாள் ராஜி. மாதங்கியை வாழ்க்கையில் ஜெயிக்க விடக்கூடாது என்பதை தவிர வேறு எதையும் யோசிக்கும் நிலையில் இல்லை அவள். மழை பெய்ய துவங்க முகுந்தனின் வீட்டை நெருங்கினாள் அவள். ஏதோ யோசித்தபடியே திரும்பியவளின் கண்ணில் பட்டது பக்கத்து வீடு. அந்த வீடு ஏனோ சட்டென அவளை ஈர்த்தது. அதையே பார்த்தபடி நின்றாள் அவள். குடியில் இருந்த புடவை காற்றில் ஆடியது. அங்கிருந்து யாரோ இவளை அழைப்பது போலே தோன்றியது அவளுக்கு. எதற்கோ கட்டுப்பட்டவளாக அந்த வீட்டை நோக்கி நடந்தாள் ராஜி. சட்டென மின்சாரம் தடைப்பட்டு அந்த பகுதியே இருளில் மூழ்கியது. மழை இன்னமும் பெய்து கொண்டிருந்தது. சற்று முன் வரை ஒளிந்து கொண்டிருந்த நிலவு கூட மேகத்தின் பின்னால் ஒளிந்து கொள்ள அந்த வீட்டு கேட்டை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்து நின்றாள் அவள். மழையில் நனைந்ததால் ஈரம் சொட்ட சொட்ட நின்றிருந்தாள் அவள். அந்த இருளில் அவள் உடலில் லேசான நடுக்கம் பிறந்தது. அவள் தலைமுடி கலைந்து காற்றில் ஆடிக்கொண்டிருந்தது. அவள் சிலையாக நின்றிருந்த நேரத்தில் காற்றில் பறந்து வந்த அந்த புடவை நேராக ராஜையின் தோல் மீது விழுந்து அவளை சுற்றி கொண்டது. அசைவில்லை அவளிடத்தில். கண்கள் முகுந்தனின் வீட்டையே வெறித்து கொண்டிருக்க அப்படியே நின்றிருந்தாள் அவள். 2 நாட்கள் கடந்திருந்தன. அன்று மாலை 7 மணிக்கு நிச்சயதார்த்தம். மாலை 5 மணி அளவில் அந்த ஹோட்டலை அடைந்தனர் முகுந்தன் குடும்பத்தினர். அப்போது எங்கிருந்தோ வந்தாள் ராஜி. அந்த ஹோட்டலை நெருங்கினாள் அவள். வரவழைத்து கொண்ட அழகான புன்னகையுடன் முகுந்தன் வீட்டினர் முன்னால் சென்று நின்றாள் அவள். ராஜிகா, மகிழ்ந்து போனாள் மாதங்கி. வாங்க வாங்க என்று வரவேற்றவள். இவ எங்க அக்கா ராஜலட்சுமி. எல்லோருக்கும் அறிமுகம் செய்து வைத்தாள் அவள். எல்லோரும் பேசிக் கொண்டிருக்க தாத்தாவின் கவனம் மட்டும் ராஜையின் மீதே இருந்தது. அவருக்குள்ளே அதிர்வலைகள். உள்மனதில் ஏதோ ஒரு உறுத்தல் அவருக்கு. சில நிமிடங்கள் கழித்து நிச்சயதார்த்தத்துக்கு ஒவ்வொருவராக வர துவங்க, சீக்கிரம் போய் ரெடியாக மாதங்கி என்றாள் முகுந்தனின் அண்ணி கவிதா. நான் மாதங்கிக்கு அலங்காரம் பண்ணி கூட்டிட்டு வரேன். அவள் கையை பிடித்து அழைத்து கொண்டு நகர்ந்தாள் ராஜி. அவளுக்கென ஒதுக்கப்பட்டிருந்த அறைக்குள் சென்று கதவை தாழிட்டாள் ராஜி. அவள் அருகில் நின்றிருந்தாள் மாதங்கி. அவளை அருகாமையில் பார்த்தவுடனேயே ராஜியிடம் ஏதோ ஒரு பரபரப்பு. அவள் முகத்தில் சின்னதான வேர்வை துளிகள். மாதுமா என்றாள் அவள். அவள் மாதங்கியை இதுவரை அப்படி அழைத்ததே இல்லை. ராஜியின் பார்வையில் இருந்த தீவிரம் மாதங்கிக்குள் ஒருவித கலக்கத்தை விதைத்தது. நான் உனக்கு அலங்காரம் பண்ணிவிடவா? ராஜியின் கை மெல்ல உயர்ந்து மாதங்கியின் முதுகருகில் வந்தது. அவள் விரல் நகங்களை பார்க்கும்போதே மாதங்கிக்குள் ஏதோ ஒருவித பயம் பரவியது. உடலில் லேசான நடுக்கம். கொஞ்சம் பின்வாங்கினாள் மாதங்கி. இருங்க ராஜிகா, முகம் கழுவிட்டு வந்துடுறேன் என்றபடி பாத்ரூமுக்குள் சென்று கதவை தாழிட்டு கொண்டாள் மாதங்கி. நான் ஏன் இப்படி பயப்படுறேன்? அதுவும் ஏன் அக்காவை பார்த்து? குளிர்ந்த நீரை எடுத்து முகத்தில் தெளித்து கொண்டாள் மாதங்கி. வெளியில் கொஞ்சம் கொஞ்சமாக இருள் பரவ துவங்கியிருந்தது. பாத்ரூமுக்குள் முகம் கழுவி கொண்டிருந்தாள் மாதங்கி. திடீரென மூச்சடைப்பது போல் ஒரு உணர்வு. யாரோ தன்னை சுவற்றோடு அழுத்துவதைப் போல் தோன்றியது. அழைக்க முயன்றாள் அவள். வார்த்தை எழவில்லை அவளுக்கு. திணறினாள் அவள். வெளியில் அதே நேரத்தில் கவிதாவிடம் சட்டென கேட்டார் தாத்தா. மாதங்கி இங்க உள்ள ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கா தாத்தா. தனியா விடாத அவளை, நீ உள்ள போ. கவிதாவுக்கு உறுதியாக ஆணையிட்டது அவர் குரல். கையில் இருந்த குழந்தையை பாட்டியிடம் கொடுத்துவிட்டு நடந்தவள் அந்த அறையின் கதவை தட்டினாள் கவிதா. அடுத்த வினாடி அங்கே எல்லாமே இயல்பாகின. சட்டென விடுதலை பெற்றதை போல் உணர்ந்தாள் மாதங்கி. கவிதா அறைக்குள் நுழைய பாத்ரூமின் கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தாள் மாதங்கி. என்னாச்சு மாதங்கி? அவள் முகத்தை பார்த்தபடியே கேட்டாள் கவிதா. இப்படி வேர்த்திருக்கு? என்னமோ தெரியல, கொஞ்ச நேரம் மூச்சே விட முடியல என்றாள் அவள். ஏசி போட்டுக்க வேண்டியதானே என்றபடி குளிர்சாதனத்தை உயிர்ப்பித்தாள் கவிதா. பேசியபடியே கவிதா அங்கே அமர்ந்து கொள்ள ராஜியின் முகத்தில் சட்டென இப்போது கனிவு வந்திருந்தது. ஒரு சின்ன தயக்கத்துடன் ராஜியின் அருகில் மாதங்கி அமர
அவளை அலங்கரிக்க துவங்கினாள் ராஜி. மாதங்கியின் பின்னால் அமர்ந்து அவளது நீல் கூந்தலை வாரி பின்ன துவங்கினாள் ராஜி. மாதங்கியின் மீது அவள் விரல்கள் பட்ட ஸ்பரிசத்தில் சட்டென விவரிக்க முடியாது ஒரு நிறைவான உணர்வு ராஜியின் உள்ளே. மாதங்கியிடமும் வார்த்தைகளால் சமன் செய்ய முடியாத ஒரு பரவச உணர்வு பிறந்தது. அவளுக்கு பூச்சூட்டி அவளை திருப்பி மாதங்கியின் முகத்தை தனது கைகளில் ஏந்தி கொண்டாள் ராஜி. அவளே அறியாமல் அவள் விரல்கள் மாதங்கியின் கன்னத்தை மெல்ல வருடி கொடுத்தன. ஒவ்வொரு நகையாக எடுத்து மாதங்கிக்கு அணிவிக்க துவங்கினாள். அந்த நேரத்தில் கதவு தட்டப்பட்டது. கவிதா கதவை திறக்க வாசலில் நின்றிருந்தான் முகுந்தன். அவன் கையில் இருந்தது ஒரு ஜோடி புது கொலுசு. அம்மாடி, 10 நிமிஷம் உன் பொண்டாட்டிய பார்க்காம இருக்க முடியலையா உன்னால? அவளை பத்திரமா கூட்டிட்டு வர, நீ கவலைப்படாத என்றாள் கவிதா. அதுக்கில நீ, அவ கொலுசு தொலைஞ்சு போச்சு, அதுக்குதான் புதுசா ஒரு கொலுசு வாங்கின, இத போட்டுக்க சொல்லுங்க என்றான் அவன். அதை வாங்கி கொண்டாள் கவிதா. குழந்த அழுதுட்டு இருக்கா, உங்களை பாட்டி கூப்பிடுறாங்க என்றான் அவன். தோ வர என்றவள் கொலுசை ராஜியின் கையில் கொடுத்துவிட்டு அறையை விட்டு வெளியேறினாள் கவிதா. அந்த கொலுசை பார்த்தபடியே நின்று விட்டிருந்தாள் ராஜி. அதை ஒரு நொடி அவள் அசைத்து பார்க்க மெல்ல ஒளி எழுப்பியது அது. எதற்கோ கட்டுப்பட்டதை போல் நடந்தாள் ராஜி. மாதங்கியின் அருகே சென்று அவள் கால்களின் அருகில் அமர்ந்தாள் ராஜி. அவள் பாதத்தை எடுத்து தனது மடியில் வைத்துக் கொண்டாள். ஒரு முறை அவள் கைகள் அவள் பாதங்களை வருடி கொடுத்தன. அந்த கொலுசை அவள் பாதங்களில் அணிவித்தாள் ராஜி. அவள் கால்களின் அசைவில் சத்தம் எழுப்பின அவை. சில நிமிடங்கள் அசைவில்லை ராஜியின் இடத்தில். பின்னர் அவளை முழுவதுமாக அலங்கரித்து முடித்திருந்தாள் ராஜி. கண்களில் நீர் சேர எழுந்தாள் மாதங்கி. ராஜிகா என்றாள் மெல்ல. நீங்க வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ராஜிகா. நீங்க யாருமே வரமாட்டீங்கன்னு நினைச்சேன். நீங்க வந்து எனக்கு அலங்காரம் பண்ணிவிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப தேங்க்ஸ் ராஜிகா. பதில் இல்லை ராஜியிடம். எனக்கு உங்களை பார்க்கும்போது அம்மாவை பார்க்குற மாதிரி இருக்கு. அம்மாவே இங்கே வந்த மாதிரி இருக்கு. நான் ஒரு தடவை உங்களை அம்மானு கூப்பிடவா? அப்படியே அவள் தோளில் சாய்ந்த மாதங்கி அம்மா என்றாள். அம்மா தேங்க்ஸ்மா. மாதங்கியின் கண்களில் வெள்ளம். மாதுமா. அவள் உதடுகள் மெல்ல உச்சரிக்க அவள் தலையை வருடி கொடுத்தாள் ராஜி. கவிதா வந்து அழைக்க கண்களை துடைத்து கொண்டு அவளுடன் நடந்தாள் மாதங்கி. மேடையில் நின்றிருந்தாள் மாதங்கி. அவள் அருகில் முகுந்தன். மாதங்கியின் சார்பில் சென்னையிலேயே இருக்கும் அவளது தாய் மாமாவும் அத்தையும் வந்திருந்தனர். பெரியவர்கள் தட்டு மாற்றிக்கொள்ள அங்கே சந்தோஷ அலைகள். சில நிமிடங்கள் கழித்து மாதங்கியின் கையில் மோதிரத்தை அணிவித்தான். யாரும் அறியா வண்ணம் அவள் கையை தனது கைக்குள் பொத்தி கொண்டு அவள் காதில் ஏதோ கிசுகிசுக்க அவள் முகத்தில் வெக்க பூக்கள். மேடையின் கீழே நின்றிருந்தாள் ராஜி. அவர்கள் இருவரும் மகிழ்ச்சி வெள்ளத்தில் நீந்தி கொண்டிருக்க இருவரையும் மாறி மாறி பார்த்தன அவள் கண்கள். இமைக்க மறந்திருந்தன அவை. அசைவில்லை அந்த பெண்ணிடத்தில். நிச்சயதார்த்தம் முடிந்து அனைவரும் சாப்பிட்டு முடித்து கிளம்பினர். 2-3 கார்களில் எல்லோரும் பிரிந்து கிளம்ப யார் எந்த வண்டியில் வருகிறார்கள் என்று யாருக்கும் தெரியவில்லை. வீட்டை அடைந்தனர் அனைவரும். சில நிமிடங்கள் கழித்துதான் அந்த உண்மை புரிந்தது. முகுந்தனை காணவில்லை. எங்கே அவன்? பதில் யாருக்கும் தெரியவில்லை. அவனது கைபேசியை தொடர்பு கொள்ள முடியவில்லை. தவிப்பின் எல்லையில் இருந்தால் மாதங்கி. என்னவாயிற்று அவனுக்கு? திசைக்கொருவராக தேடி சென்றனர் அவனை. தாத்தா கேட்ட முதல் கேள்வி, ராஜி எங்க? அவளையும் காணவில்லை. தாத்தாவின் கவனம் முழுவதும் மாதங்கியின் மீது இருந்தது. முகுந்தனை கவனிக்கவில்லை அவர். இப்படி சொல்லாம எங்கேயும் போக மாட்டான் அவன். மாதங்கியிடம் கேட்டார் அவர், ராஜியை கடைசியா நீ எப்ப பார்த்த? எனக்கு அலங்காரம் பண்ணி விட்டாங்க, அதுக்கப்புறம் அவங்கள நான் பார்க்கல. தாத்தாவின் முகத்தில் தீவிரம் குடிக்கொண்டது. ஏன் தாத்தா அவங்கள பத்தி கேக்குறீங்க? அவரை கவலையுடன் பார்த்தபடியே கேட்டாள் மாதங்கி. பதில் சொல்லவில்லை அவர். அத்தியாயம் 8. பூஜை அறையில் கண்கள் மூடி அமர்ந்தார் தாத்தா. 2 நிமிடங்களில் அவரது சுவாசம் சீரானது. துடிக்கும் இதயம் அவர் கட்டுப்பாட்டுக்குள் வர சிந்தனை ஓட்டங்கள் ஒரு சிறு புள்ளியாக மாறி நடுநெற்றியில் துடிக்க துவங்கி 2 புருவங்களுக்கும் இடையே நிலை கொண்டது. வீடே பதற்றத்தின் எல்லையில் இருக்க செய்வதறியாது நின்றிருந்தால் மாதங்கி. நேரம் 12:30 தாண்டி கொண்டிருந்தது. எங்கே போனான் என்னவன்? அவள் மனம் சுழன்றது. கடைசியாக எப்போது பார்த்தேன் அவனை? சட்டென நினைவுக்கு வந்தது அவளுக்கு. சாப்பிட்டு முடித்து கை கழுவி கொண்டிருந்த நேரத்தில் அருகில் யாரும் இல்லாத அந்த நொடியில் அவன் இதழ்கள் அவள் காது மடல்களை உரச உரச சொன்னான், ஐ லவ் யூ டார்லிங். உடல் குலுங்க திரும்பி
தடுமாறி அவள் அவன் மீது விழப்போக அவன் தாங்கிக் கொள்ள அவன் காதுக்குள்ளே இன்னமும் ஏதேதோ கிசுகிசுக்க அவளுக்குள்ளே பல நூறு பூக்கள் பூக்க அங்கே அரங்கேறியது ஒரு அழகான வெக்க நாடகம். அதன் பின்னர் சொன்னான் அவன், என் ஃப்ரெண்ட்ஸ் ஊருக்கு கிளம்புறாங்கடா, அவங்கள ஸ்டேஷன்ல டிராப் பண்ணிட்டு நான் வீட்டுக்கு வந்துடுறேன், நீ வீட்டுக்கு போயிடு சொல்லிவிட்டு சென்றான் அவன். ஒருவேளை அவன் ரயில் நிலையத்தில் இருப்பானோ யோசித்தபடியே அதை அவனது அண்ணனிடம் சொல்ல தனது வண்டியை எடுத்துக்கொண்டு ரயில் நிலையத்தை நோக்கி பறந்தான் அவனது அண்ணன். அதன் பின்பும் மாதங்கியின் மனம் ஒரு நிலைக்கு வரவில்லை. அவன் ரயில் நிலையத்தில் இருப்பான் என்று தோன்றவில்லை அவளுக்கு. மனம் பதறிக்கொண்டே இருந்தது. நேரமாக ஆக பயம் அவளை கவ்வி அழுத்தியது. சில நாட்களாக அவளை துரத்தி கொண்டிருக்கும் அந்த புகை வடிவத்தினால் அவனுக்கு எதுவும் ஆபத்து வருமோ, அதுதான் அவனை கொண்டு சென்றிருக்குமோ? என் முகுந்தனுக்கு எதுவும் ஆயிருக்க கூடாது, அதற்கு தேவை என் உயிர் என்றால் அதை எடுத்துக்கொள்ளட்டும் அது. யோசித்தபடியே மெல்ல நகர்ந்து பூஜை அறை வாசலில் வந்து நின்றாள் அவள். தாத்தா தேகம் இறுகி போனதைப் போல் சிற்பமாக அமர்ந்திருந்தார். அவரது ஆழ்மனம் நேர்கோட்டில் ஒரே புள்ளியை நோக்கி நகர அவர் செவிகளில் கேட்டது அந்த சத்தம். முதலில் ஒரு அகங்கார சிரிப்பொலியாக துவங்கியது அது. அதைத் தொடர்ந்து ஒரு கோபம் கலந்த உருமல், எதையோ பெற்றே தீர வேண்டும் என்ற உறுதி அந்த குரலில். அசைவில்லை அவரிடத்தில். சில நிமிடங்களில் அவர் உதடுகள் உச்சரிக்க துவங்கின அந்த மந்திரத்தை. ஓம் காந்தியாய நாய வித்மஹே கன்யாகுமரி சதீமஹி தன்னோ துர்க்கி பிரச்சோதயாத். அக்ஷர சுத்தியுடன் ஒலித்தது அந்த துர்க்கை காயத்ரி மந்திரம். முதலில் மெலிதான குரலில் ஒலிக்க துவங்கிய அந்த மந்திரம் அவர் குரலொலி ஏற ஏற வீடு முழுவதும் எதிரொலித்தது. வீட்டிலிருந்தவர்கள் அங்கங்கே சிலையாக சமைந்திருந்தனர். 2 மணி நேரங்கள் கடந்திருக்க திரும்பி வந்தான் முகுந்தனின் அண்ணன். ரயில் நிலையத்திலும் இல்லை முகுந்தன். முகமெங்கும் கவலை ரேகைகள் ஓடிக்கொண்டிருக்க அதை மறைத்து கொண்டபடி, கொஞ்ச நேரம் பார்க்கலாம், வந்துடுவான், எங்க போயிருக்க போறான் என்றவன், தாத்தா எதுக்கு இப்ப பூஜை ஆரம்பிச்சார் என்றான். ஏதோ கெட்ட சக்தி இவங்க ரெண்டு பேரையும் துரத்துதுன்னு நினைக்கிறார் தாத்தா. அதுக்கு தாண்டா பாட்டி சொல்ல, வேற வேலை இல்லை இவருக்கு, எதையாவது தேவையில்லாம கற்பனை பண்ணிக்கிட்டு என்றான் அவன். இல்ல தாத்தா சொல்றது உண்மைதான், எனக்கும் தோணுது மெலிதான குரலில் சொன்னாள் மாதங்கி. நான் அந்த பேயை பார்த்திருக்கேன். அது சரி என்றான் அவன். தாத்தா ஒருத்தரையே சமாளிக்க முடியல, இனிமே உன்னையும் சேர்த்து சமாளிக்கணுமா? ஓம் காத்யாய நாய வித்மஹே கன்யாகுமரி சதீமஹி தன்னோ துர்க்கி பிரச்சோதயாத். 2 மணி நேரமாக விடாமல் ஒலித்துக் கொண்டிருந்தது மந்திரம். அந்த எதிர்மறை சக்தி தெய்வ சக்தியிடம் கொஞ்சம் கொஞ்சமாக தோற்றுக்கொண்டிருப்பதை உணர முடிந்தது அவரால். முதலில் எழுந்த அகங்கார சிரிப்பொலி இப்போது இல்லை, பொங்கி எழும் உருமல் இல்லை. ஆனால் இப்போது அவர் காதில் கேட்ட சத்தம் அவரை கொஞ்சம் உலுக்கியது. அது ஒரு பெண்ணின் அழுக்குரல், பல நாள் ஏக்கங்களில் ஊறிப்போய் ஒலித்த அழுக்குரல். அந்த நேரத்தில் அவரது மனக்கணக்கில் விரிந்தன சில காட்சிகள். அந்த குரலுக்குரிய பெண்ணின் வழி, அதற்கான காரணங்கள் அவருக்கு முழுவதுமாக புரிந்தது. தாத்தாவின் மனம் கொஞ்சம் இலகிய போதிலும் நிற்கவில்லை அவரது மந்திர உச்சரிப்பு. அதே நேரத்தில் தான் இருந்த இடத்தில் சோர்ந்து போய் அமர்ந்திருந்தாள் ராஜி. அவளது சக்தி மொத்தமும் கரைந்து போனது போன்ற ஒரு உணர்வில் அங்கிருந்து எழுந்து கால் போன போக்கில் நடந்தாள். அவள் கண்களில் இருந்து நீர் வழிந்து கொண்டே இருந்தது. மாதுமா, அவளே அறியாமல் உச்சரித்தன அவளது உதடுகள். நான் உன்னை விட்டு போக மாட்டேன் மாதுமா, என்ன போக சொல்லாத மாதுமா, சொல்லிக்கொண்டே கால் தடுமாற நடந்தாள் அவள். உனக்கு என்ன யாருன்னு தெரியலையா மாதுமா, மாதுமா? அங்கே தாத்தாவின் குரல் ஒலிக்க ஒலிக்க அவள் கால்கள் தன்னாலே நடந்தன முகுந்தனின் வீட்டை நோக்கி. நேரம் ஒன்றை நெருங்கியிருக்க இன்னமும் வந்து சேரவில்லை முகுந்தன். எங்கே சென்றிருந்தாலும் இத்தனை நேரத்துக்கு தொடர்பாவது கொண்டிருப்பானே அவன். எல்லோர் மனமும் குழப்பத்தின் உச்சியில் இருந்தது. காலையில போலீஸ்க்கு போகலாமா என்றாள் அண்ணி. அவள் சொன்னதை ஆமோதித்தான் முகுந்தனின் அண்ணன். மாதங்கியின் உள்ளம் முழுவதும் முகுந்தனே நிரம்பியிருந்தான். என்னை மனதார நேசித்ததை தவிர என்ன தவறு செய்துவிட்டான் முகுந்தன்? நான் இருக்கேண்டா, உன்கிட்ட எது வந்தாலும் என்னை தாண்டித்தான் வரணும் சொன்னானே அவன். என்ன வாயிற்று அவனுக்கு?
அவளால் கண்ணீரை கட்டுப்படுத்திக் கொள்ளவே முடியவில்லை. எல்லோவற்றுக்கும் காரணம் அந்த புகை வடிவமாகத்தான் இருக்க வேண்டும், அந்த பேயாகத்தான் இருக்க வேண்டும். கலவரத்தின் எல்லையில் இருந்த மாதங்கியின் மனம் ஒரு முடிவுக்கு வந்திருந்தது. நான் தேடி போகிறேன் அவனை. நான் இந்த வீட்டை விட்டு இறங்கினால் அது எப்படியும் என்னை தேடி வரும். அதன் தேவை நான் தானே. என்னை எடுத்துக் கொள்ளட்டும். நான் கிடைத்துவிட்டால் முகுந்தனை விடுவித்து விடும் அது. எழுந்தால் மாதங்கி. சரியாக அந்த நொடியில் வீடு வாசலில் ஒலித்தது அந்த குரல். மாதுமா, வாசலுக்கு ஓடினாள் மாதங்கி. அவர்கள் வீட்டு கேட்டை பிடித்து கொண்டு அங்கே நின்றிருந்தாள் ராஜி. சரேலென கண் திறந்தார் தாத்தா. அவரது பிரார்த்தனையின் சக்தியில் அவர் காலடியில் வந்து விழுந்திருக்கிறது அந்த எதிர்மறை சக்தி. ராஜிகா, எங்க போயிட்டீங்க? உள்ள வாங்க ராஜிகா. அவரை காணோ ராஜிகா. உங்களுக்கு அவர் எங்க போனார்னு ஏதாவது தெரியுமா? பதற்றம் நிறைந்த குரலில் பேசிக்கொண்டே போனாள் மாதங்கி. எதுவுமே பேசவில்லை ராஜி. அவள் கண்கள் மாதங்கியின் மீதே நிலை குத்தி நிற்க அசையாமல் நின்றிருந்தாள் அவள். அந்த வீட்டு கேட்டை தாண்டி அவளால் உள்ளே வர இயலவில்லை. பூஜை அறையில் இருந்து எழுந்து வெளியே வந்தார் தாத்தா. வாசலுக்கு வந்து நின்ற அவரது தீர்க்கமான பார்வை ராஜியை தாக்கியது. ராஜியின் உடல் நடுங்க ஆரம்பித்தது. எல்லாம் புரிந்துதான் இருந்தது அவருக்கு. தான் நினைத்தால் சில நிமிடங்களில் அந்த அமானுஷ சக்தியை தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து அடக்கிவிட முடியும் என்று தெளிவாக புரிந்தது அவருக்கு. முகுந்தன் இங்கே வருவதும் பெரிய விஷயமில்லை என்று தெரிந்தது. அந்த எண்ணத்துடனே கண்களை மூடியவரின் மனதிற்குள் மறுபடியும் கேட்டது அந்த பெண்ணின் அழுக்குரல், இதயத்தை கீறும் அழுக்குரல். ஏன் அந்த குரல் என்னை தொடர்கிறது? ஒரு உயிரின் கதறலது. தனது நியாயமான ஆசைக்காக காலம் முழுக்க ஏக்கத்தையும் வேதனையையும் மட்டுமே அனுபவித்த ஒரு ஆத்மாவின் தவிப்பாகவே தோன்றியது அவருக்கு. அந்த குரல் அவருக்குள்ளே பலவித அழுத்தங்களை கொடுத்தது. ஏனோ அதை ஒதுக்கிவிட முடியவில்லை. அவரால் அதற்கு ஒரு நியாயம் கிடைக்க வேண்டும் என்பதுதான் இறைவனின் சித்தமா? உள்ள வாமா ராஜி என்றார் அவளை பார்வையால் ஊடுருவியபடியே. அதிருந்து பின்வாங்கினாள் ராஜி. இல்ல, நான் வரல. மாதங்கி, நீ உள்ளே போ என்றார் உறுதியான குரலில். அவர் குரலுக்கு கட்டுப்பட்டு அவள் திரும்பி நடக்க, மாதுமா அலறினாள் ராஜி. இரு மாதுமா. அவளது பார்வை கெஞ்சலுடன் தாத்தாவை நோக்கி திரும்பியது. மாதங்கியை என் கூட அனுப்பிடுங்க, நான் போயிடுறேன், இங்கிருந்து போயிடுறேன், திரும்ப வரவே மாட்டேன். கண்ணீர் வழிய கெஞ்சினாள் ராஜி. திரும்பி பார்த்தாள் மாதங்கி. அவளது கெஞ்சலுக்கான காரணம் புரியவில்லை அவளுக்கு. நான் சொல்றேன், நீ உள்ள போமா. அவள் மனதை புரிந்து கொண்டவராக சொன்னார் தாத்தா. வீட்டினுள் நுழைந்தாள் மாதங்கி. அவள் பின்னாலேயே தாத்தாவும் உள்ளே நுழைய ராஜியின் கெஞ்சல் அவர்களை துரத்தியது. மாதங்கியை விட்டு என்னால போக முடியாது. என் மாதுமாவை என் கூட அனுப்பிடுங்க, நான் போயிடுறேன், என்னை விரட்டாதீங்க. கண்கள் நிறைய கேள்விகளுடன் தாத்தாவை நிமிர்ந்து பார்த்தாள் மாதங்கி. அவர் பேச பேச அவளுக்குள்ளே பல நூறு அதிர்வலைகள். சில நிமிடங்கள் கரைய மெல்ல வெளியே வந்தாள் மாதங்கி. ராஜியின் முன்னால் வந்து நின்றாள் அவள். மெதுமெதுவாய் நிமிர்ந்தன அவள் கண்கள். சில நொடிகள் விழிமூட மறந்து ராஜியை பார்த்தபடி நின்றிருந்தாள். அங்கே நிற்பது யார் என்ற உண்மை அவளை புரட்டிதான் போட்டிருந்தது. உள்ளம் கரைந்து போவதைப் போல் ஒரு உணர்வு. இமை மீறியது மாதங்கியின் கண்ணீர். ராஜி அவளை தவிப்புடன் ஏறிட்டாள். சில நொடிகளில் கண்ணீரை துடைத்து கொண்டு நிமிர்ந்தாள் மாதங்கி. உறுதியான குரலில் சொன்னாள், நான் உங்களோட வர. மகிழ்ச்சியின் எல்லைக்கே போனவளாக மாதங்கியின் முகத்தை கையில் ஏந்தி கொண்டு அவசர அவசரமாக சொன்னாள் ராஜி. வரியா மாதுமா, என் கூட வந்துடுறியா மாதுமா? வா வா, நம்ம எங்கேயாவது போயிடலாம், வா என் கூட வா. ராஜியின் ஸ்பரிசத்தில் மாதங்கியின் உடலில் லேசான நடுக்கம் பிறந்தது. நான் உங்களோட வரேன், ஆனா அதுக்கு ஒரு நிபந்தனை. நீங்க முகுந்தனை எனக்கு திருப்பி கொடுக்கணும். திடுக்கென நிமிர்ந்தாள் ராஜி. முகுந்தனா? அவர் இருக்கிற இடம் உங்களுக்கு தெரியும் தானே? அவர் பத்திரமா வீட்டுக்கு வரணும். அதுக்கப்புறம் நீங்க சொன்னது எல்லாம் கேக்குறேன். ராஜி அவளை இமைக்காமல் பார்க்க, உங்களால முடியாதா? அப்படின்னா நான் போறேன். மாதங்கி சட்டென திரும்பி நடக்க, நான் அனுப்பிடுறேன், முகுந்தனை அனுப்பிடுறேன் அலறினாள் ராஜி. திரும்பினாள் மாதங்கி. என்ன, அவர் இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போறீங்களா? சரி சரி, வா போகலாம். அவள் கையை பிடித்து இழுத்து கொண்டு ராஜி நடக்க, படபடக்கும் இதயத்துடனும் நிறைந்து போயிருந்த கண்களுடனும் அவளுடன் நடந்தாள் மாதங்கி. சாலை எங்கும் நடு இரவின் நிசப்தம் சூழ்ந்திருந்த இருட்டில் நடந்தனர் இருவரும். மனம் முழுவதும் பரவி கிடந்த திகிலை தனக்குள்ளே மறைத்து கொண்டு பார்வையை சுழற்றியபடியே நடந்தாள் மாதங்கி. அவ்வப்போது திரும்பி பார்த்தவளின் கண்களில் சாலையில் யாருமே தென்படவில்லை. தாத்தாவின் வார்த்தைகளில் மீதிருந்த நம்பிக்கை மட்டுமே அவளை செலுத்தி கொண்டிருந்தது.
நீ என் செல்லோ மாதுமா, வா வா நம்ம போயிடலாம். சொல்லிக்கொண்டே மாதங்கியை தனது கைப்பிடியில் வைத்து கொண்டே நடந்தாள் ராஜி. அவளது நடையில் அப்படி ஒரு வேகம். அவளது வேகத்துக்கு ஈடு கொடுக்க கொஞ்சம் தடுமாறிதான் போனாள் மாதங்கி. வீட்டை விட்டு சிறிது தூரம் சென்ற பிறகு சட்டென ஒரு நொடி நின்ற ராஜி மாதங்கியை பார்த்து மெல்ல புன்னகைத்தாள். அந்த புன்னகை என்ன சொல்ல வந்தது என்று புரியவில்லை மாதங்கிக்கு. சிவந்து விருந்திருந்த அவள் கண்களை பார்க்கும் போதே மாதங்கியின் உள்ளே பூகம்பம். முகுந்தன் எங்க? ஏனோ தடுமாறியது மாதங்கியின் குரல். முகுந்தன் வேண்டாம் மாதுமா, நாம போகலாம் மாதுமா. ராஜியின் குரல் ஒரு வித மாற்றத்துடன் ஒலித்தது. இல்ல, எனக்கு அவரை பார்க்கணும். அவ வேண்டாம் மாதுமா. ராஜியின் கை இருக அவள் மாதங்கியை பற்றியிருந்த பிடி இரும்பு பிடியாகியது. தனது கையை விடுவிக்க முயன்று தோற்றாள் மாதங்கி. அவளுக்குள்ளே பயப்பிரவாகம். அத்தியாயம் 9. அடிவயிற்றிலிருந்து பந்தாக மேலெழும்பிய பயத்தை உள்ளுக்குள்ளேயே அழுத்திக் கொண்டு குரலில் சற்று கடுமையை புகுத்தி உயர்த்தினாள் மாதங்கி. நான் அவரை பார்க்கணும். வேண்டாம் மாதுமா. ராஜியின் விரல் நகங்கள் மாதங்கியின் மீது அழுந்தின. வேண்டாமா? என்ன வேண்டாம்? இதோ ஒரு நிமிஷம், இப்ப தாத்தா வந்துடுவார். பின்னாடியே வரேன்னு சொன்னார். அவர்கிட்ட சொல்லுங்க வேண்டாம்னு. தாத்தாவின் பெயரை கேட்ட மாத்திரத்தில் ராஜியின் பிடி தளர்ந்தது. அவள் முகம் சட்டென மாறி அதில் சட்டென கனிவு படர்ந்தது. சரி சரி, வா நம்ம முகுந்தன் கிட்டயே போகலாம். வேகமா போயிடலாம். வா, அவன் இருக்கிற இடம் எனக்கு தெரியும். மறுபடியும் மாதங்கியின் கையை பிடித்து கொண்டு நடந்தாள் ராஜி. நீண்ட நாட்களுக்கு பிறகு தனக்கென கிடைத்துவிட்ட தனது சொத்தை தவற விட்டுவிடக்கூடாது என்று வேகம் அவளிடத்தில். பொழுது விடுவதற்குள் எல்லாவற்றையும் முடித்துக்கொண்டு நாங்கள் சென்று விட வேண்டும். இந்த பூமியை விட்டு எங்காவது சென்று விட வேண்டும். சாலையில் நடந்தார்கள் இருவரும். அங்கே நின்றிருந்த ஒரு ஆட்டோ, அதன் உள்ளேயே அதன் ஓட்டுநர் உறங்கிக் கொண்டிருந்தார். அந்த ஆட்டோவின் அருகில் சென்று நின்றாள் ராஜி. அந்த ஆட்டோவை அவள் தட்டிய வேகத்தில் திடுக்கிட்டு விழித்துக் கொண்டார் அந்த ஓட்டுநர். ராஜியின் முதுகுக்கு பின்னால் நின்றிருந்தாள் மாதங்கி. அவள் முன்னால் நின்ற அந்த ஓட்டுநரின் முகத்தை அவளால் பார்க்க முடிந்தது. முதலில் அவர் கண்களில் தெரித்த கோபம் சட்டென பறந்து போய் முகம் வெளிரி போனது. அவர் கண்களுக்கு என்ன தெரிந்தது என்று மாதங்கிக்கு புரியவில்லை. மாதங்கியின் கையை பிடித்து இழுத்து கொண்டு ராஜி ஆட்டோவில் ஏறி அமர எதற்கோ கட்டுப்பட்டவராக ஆட்டோவை செலுத்த துவங்கினார் ஓட்டுநர். ராஜியினுள் இருக்கும் அமானுஷ சக்தியின் கட்டுப்பாட்டில் அந்த ஓட்டுநர் இருப்பதை மட்டும் புரிந்து கொள்ள முடிந்தது மாதங்கியால். தலை முதல் கால் வரை திகில் ஆக்கிரமித்து கொண்டிருக்க கண்களை மெல்ல நிமிர்த்தி ராஜியை பார்த்தாள் மாதங்கி. அவளை திரும்பி பார்த்து புன்னகைத்தாள் ராஜி. சின்னதான புன்னகையுடன் தலை கவிழ்ந்து கொண்ட மாதங்கியின் உள்ளே பிரளயம். முகுந்தனுக்கு எதுவும் நேர்ந்துவிடக் கூடாது என்ற எண்ணம் அவளுக்கு மன உறுதியை தந்து கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் தாத்தாவின் வார்த்தைகள் அவள் நினைவில் ஆடின. சில நிமிட மௌனத்தை தொடர்ந்து தன்னையும் அறியாமல் மாதங்கியிடம் ஒரு பெருமூச்சு எழ நிமிர்ந்து ராஜியை பார்த்து மெலிதான குரலில், அம்மா என்றாள். சர்வமும் குலுங்க நிமிர்ந்தாள் ராஜி. அம்மா என்றாள் மறுபடியும். ஏமா அப்படி பார்க்கற? கேட்டவளின் கண்களில் நீரோட்டம். தாத்தாவின் வார்த்தைகள் திரும்ப திரும்ப நினைவிலாட மாதங்கியின் மனம் கனத்து வலித்தது. அவளுக்காகவே தவித்து தவித்து உயிரை விட்ட ஒரு ஜீவன், இப்படி எனக்காக ஒரு உயிர் உருகி உருகி கரைந்து போனதை நான் அறியாமலே போனது என் துரதிருஷ்டமா அவள் துரதிருஷ்டமா? எனக்காக எத்தனை அழுதிருக்கும் அந்த உள்ளம், எத்தனை வலிகளை சுமந்திருக்கும். உடலிலும் உள்ளத்திலும் பரவி கிடந்த பயமும் நடுக்கமும் குறைந்து போய்விட்டதை போன்றே ஒரு உணர்வு. தன்னையும் அறியாமல் ராஜியின் தோல் மீது சாய்ந்து கொண்டாள் மாதங்கி. என்னாச்சு மாதுமா? பதற்றத்துடன் ஒலித்தது ராஜியின் குரல். தலை வலிக்குதா? பசிக்குதா? வியப்புடன் நிமிர்ந்தாள் மாதங்கி. முகெல்லாம் வாடி போயிருக்கே, பசிக்குதான் போல இருக்கு. டிரைவர் சார், இப்போ எங்க ஏதாவது சாப்பிட கிடைக்குமா? ஏதோ மயக்கத்திலிருந்து சட்டென விடுபட்டதை போல் திரும்பி பார்த்தார் அந்த ஓட்டுநர். பின்னர் எதுவும் பேசாமல் இடம் வளமாக தலையசைத்தார் அவர். எதுவுமே இல்லையா? ராஜியின் குரல் கொஞ்சம் கரகரப்பாக மாற நடுக்கத்துடன் வெளிவந்தது அவர் குரல். என்கிட்ட பிஸ்கெட் இருக்கு. அவர் தேடி எடுத்து தந்த பிஸ்கெட் பாக்கெட்டை அவசரமாக நீட்டினாள் ராஜி. இந்தா இத சாப்பிட மாறுமா? மாதங்கி இடம் வளமாக தலையசைக்க அதை பிரித்து அவளுக்கு ஊட்டிவிட்டாள் ராஜி. சாப்பிடு மாதுமா, கொஞ்சமா சாப்பிட்டுக்கோ, காலையில உனக்கு ஏதாவது நல்லதா செஞ்சு தர. கண்ணீரில் கலந்த புன்னகை மாதங்கிடம்.
இதற்கு பேர்தான் தாய்மையா? ஏண்டா செல்லும், அழுற, சாப்பிடுடா. ஒரு பெருமூச்சுடன் கண்ணீரை துடைத்து கொண்டவள் நிதானமான குரலில் மீண்டும் அழைத்தாள். அம்மா, முகுந்தன் எங்கம்மா? அம்மா என்ற வார்த்தையிலே கரைந்து போனவளாக பேச துவங்கினாள் ராஜி. முகுந்தன் அவங்க அந்த கட்டிடத்துல. கட்டிடமா? புரியாமல் கேட்டாள் மாதங்கி. ஆமா, அங்க இருக்க ஒரு பாதி கட்டின கட்டிடம். அந்த ராஜி இருக்காளே ராஜி, அவதான் கிராமத்திலேருந்து ஆளெல்லாம் கூட்டிட்டு வந்திருக்கா போல இருக்கு. அந்த ஆளுங்க ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து முகுந்தன் வரும்போது அவனை அடிச்சு தூக்கிட்டு போயிட்டாங்க. நான் பார்த்துட்டு பின்னாடியே போனேன். அவன் அந்த கட்டிடத்தில் கொண்டு வச்சுட்டாங்க. என்ன அவங்க எல்லாரும் ராஜி ராஜின்னு கூப்பிட்டாங்க. முகுந்தனை அடிச்சாங்களா? அதிர்ந்து போனவளாக ராஜியை பார்த்திருந்தாள் மாதங்கி. மாதுமா, உனக்கு முகுந்தனை ரொம்ப பிடிக்குமா மாதுமா? சட்டென கேட்டாள் ராஜி. கண்ணீருடன் வேகமாக தலையசைத்தாள் மாதங்கி. அம்மா, அவர் இருக்கிற இடத்துக்கு என்னை கூட்டிட்டு போயிடுமா? அவரை காப்பாத்திடுமா? நீ அவரை காப்பாத்திடு, அப்புறம் நீ என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன். கேப்பியா மாதுமா? நிஜமா கேப்பியா? என் கூட வந்துடுவியா? வரேம்மா என்றாள் மாதங்கி உறுதியான குரலில். நீ எங்க கூப்பிட்டாலும் வரேம்மா. மாதங்கியை தன்னோடு சேர்த்து அணைத்து கொண்டாள் ராஜி. அப்படி ஒரு நிறைவு பிறந்தது அவளுக்குள்ளே. கிடைத்து விட்டாள், என் மகள் எனக்கு கிடைத்து விட்டாள். மாதுமா என்ன அம்மானு கூப்பிடு, மாதுமா என்ன அம்மானு கூப்பிடு மாதுமா. அவள் சொல்ல சொல்ல திரும்ப திரும்ப அழைத்து கொண்டிருந்தாள் மாதங்கி. அவளது பயங்கள் முற்றிலுமாக காணாமல் போயிருந்தன. என்னை அழைப்பது என்னை பெற்றவள், என்னை பெற்றவளுக்கு என் மீது இல்லாத உரிமையா? சென்று விடுகிறேன். அவள் எங்கே அழைத்து சென்றாலும் அங்கே சென்று விடுகிறேன். சரியாக அதே நேரத்தில் அங்கே இருந்தவர்களை ஏமாற்றி தாக்கிவிட்டு அந்த கட்டிடத்தில் இருந்து தப்பித்து வெளியேறியிருந்தான் முகுந்தன். அவன் அங்கிருந்து வெளியேறிய சில நிமிடங்களில் அந்த கட்டிட வாசலுக்கு வந்து நின்றது இவர்களின் ஆட்டோ. இறங்கினார்கள் இருவரும். ஆள் நடமாட்டமே தென்படாத அந்த பகுதியில் சுற்றிலும் முட்புதர்கள் நிறைந்திருந்த அந்த இடத்தில் இருந்தது அந்த கட்டிடம். பாதி கட்டப்பட்டு அப்படியே விடப்பட்டிருந்த அந்த கட்டிடம். உயிரில் ஊசி போடும் நிசப்தம் நிலவியது அங்கே. முகுந்தனை எப்படியாவது காப்பாற்றிவிட வேண்டும் என்ற தவிப்பு அவளிடத்தில். அதன்பின் தனது தாயிடம் தன்னை சமர்ப்பித்து விடும் எண்ணம் மனதின் இன்னொரு ஓரத்தில். உறைய வைக்கும் இருளில் நடுக்கத்துடன் நடந்தாள் மாதங்கி. அந்த கட்டிடம் இருந்த தெருவை தாண்டி நடந்து கொண்டிருந்தான் முகுந்தன். மாதங்கியை நோக்கி காத்திருக்கும் ஆபத்துக்கள் பற்றி அவன் அறியவில்லை. அவனது கைபேசி அந்த ரவுடிகளிடம் சிக்கிக் கொண்டிருக்க அவன் மட்டுமே தப்பித்திருந்தான். வீட்டில் இருப்பவர்கள் யாரையும் அவனால் தொடர்பு கொள்ள முடியவில்லை. அந்த கட்டிடத்திற்குள் நுழைந்தனர் இருவரும். அங்கே அமர்ந்திருந்தனர் மனித உருவில் இருந்த சில அரக்கர்கள். பணத்திற்காக எதையும் செய்ய தயங்காத கயவர்கள். அவர்களை பார்த்த மாத்திரத்தில் நடுநடுங்கி போய் கொஞ்சம் பின்வாங்கினாள் மாதங்கி. அவர்கள் அவரது கிராமத்தை சேர்ந்தவர்கள்தான். அவர்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறாள் அவள். முகுந்தன் அங்கிருந்து தப்பித்து போனதில் கொதித்து போயிருந்தனர் அனைவரும். ராஜியை பார்த்ததும் சட்டென அருகில் ஓடி வந்தான் ஒருவன். திடீர்னு எங்க போயிட்ட நீ? தப்பிச்சு ஓடிட்டான் அந்த நாய் முகுந்த. அதை கேட்டதும் ஒரு நிம்மதி பெருமூச்சு எழுந்தது மாதங்கியிடம். நல்ல வேளையாக தப்பித்தானா? போதும், இது போதும். அவர்களை வெறித்தபடியே நின்றிருந்தாள் ராஜி. அந்த கயவர்களின் பார்வை மாதங்கியின் மீது விழுந்தது. எல்லோரும் எழுந்து அவர்கள் இருவரின் அருகிலும் வந்தனர். அவன் தப்பிச்சா என்ன? இவளை கூட்டிட்டு வந்துட்டல, நல்லதா போச்சு. இந்த கல்யாணம் நடக்க கூடாது அவ்வளவுதானே? அவனை விட்டுடுவோம், இவளை கொண்டுடுவோம். இவளை எங்ககிட்ட விட்டுட்டு போயிடு ராஜி. சூழ்ந்து கொண்டனர் மாதங்கியை. வியர்வையில் குளித்திருந்தாள் அவள். மாதங்கியின் நீர் நிறைந்த கண்கள் ராஜியை நோக்கி திரும்பின. அவள் குரல் மெல்ல ஒலித்தது. அம்மா. குலுங்கியது ராஜியின் உடல். என் மகள் அழுகிறாள், அவள் ஆபத்தில் இருக்கிறாள். ஒருவன் மாதங்கியை நெருங்கி வர அம்மா சத்தமாக ஒலித்தது மாதங்கியின் குரல். ராஜியின் கண்களில் தீவிரம். மாதங்கியின் சுவாசம் தடுமாறியது. அச்சத்தின் உச்சியில் உடலும் மனமும் செயலற்று போன நிலை. அம்மா மறுபடியும் அலறினாள் மாதங்கி. அவள் அலறல் ராஜியை குலுக்கியது. அவளுக்குள்ளே பிரளயம். அழைக்கிறாள் என் மகள், என்னை அழைக்கிறாள். அவளுக்கு எதுவும் நடக்கக்கூடாது. அவள் வாழ வேண்டும், அவள் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும். அம்மா என்னை காப்பாத்துமா. கட்டிடம் அதிரும் அலறல். அப்படியே ராஜி மயங்கி விழ அவளுக்குள்ளிருந்து சரையலென எழுந்தது அந்த புகை வடிவம்.
மாதங்கியை விட்டு விலகி திசைக்கொருவராக சென்று விழுந்தனர் அந்த கயவர்கள். இமைக்க மறந்தவளாக தன்னை சுற்றி நடப்பதை வியப்புடன் பார்த்தபடி எழுந்து நின்றாள் மாதங்கி. அந்த நேரத்தில் கேட்டது ஒரு அலறல். அவள் திடுக்கிட்டு நிமிர அங்கே தீப்பற்றி எரிந்து கொண்டிருந்தது ஒரு கயவனின் உடல். அதை பார்த்த மாத்திரத்திலேயே இன்னொருவன் தனது நெஞ்சை பிடித்து கொண்டு சரிந்து விழுந்து இறந்தான். தனது மகளை காப்பாற்றுவதற்காக அங்கே ருத்ர தாண்டவம் ஆடிக்கொண்டிருந்தாள் ஒரு அன்னை. அந்த நேரத்தில் சரியாக உள்ளே தாத்தாவுடன் நுழைந்தார்கள் முகுந்தனும் அவளது அண்ணனும். மாதங்கியை அனுப்பிவிட்டு காரில் அவளை பின்தொடர்ந்து வந்த தாத்தாவும் முகுந்தனின் அண்ணனும் தப்பித்து வந்த முகுந்தனையும் வழியில் பார்த்து அழைத்து கொண்டு அப்போதுதான் அந்த கட்டிடத்துக்குள் நுழைந்தனர். முகுந்தனை பார்த்த மாத்திரத்தில் ஓடி சென்று அவன் கைகளில் சேர்ந்தாள் மாதங்கி. நீ ஏண்டா தனியா வந்த என்றபடி அவன் அவளை தன்னோடு சேர்த்து கொண்டான். அந்த புகை வடிவம் யார் கண்களிலும் தெரியவில்லை. அங்கே என்ன நடக்கிறது என்று புரிந்து கொண்டவர்கள் தாத்தாவும் மாதங்கியும் மட்டுமே. தாத்தா அவளது அம்மாவை பற்றி சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் நினைவில் ஆடியது மாதங்கிக்கு. ராஜி அவர்கள் வீட்டு வாசலில் நின்று கொண்டு கெஞ்சிக் கொண்டிருந்த நேரத்தில் மாதங்கியை உள்ளே அழைத்து சென்று எல்லாவற்றையும் சொன்னார் தாத்தா. வந்திருக்கிறது ராஜி இல்லம்மா, அது உங்க அம்மா. அவளுக்குள்ள இருக்கிறது உங்க அம்மா. இத்தனை நாள் உன் பின்னாலேயே வந்தது அவங்களோட ஆத்மா என்றார் அவர். புரியவில்லை அவளுக்கு. எங்க அம்மாவா? ஆமா, உன்னை பெத்த அம்மா, அழுத்தமாக சொன்னார் அவர். நீ அவங்கள பார்த்திருக்க மாட்ட, உன்னை வளர்த்தது அவங்களோட அக்கா, உன் பெரியம்மா. கொஞ்சம் திடுக்கிட்டு நிமிர்ந்தாள் மாதங்கி. அவள் முகம் முழுவதும் குழப்ப ரேகைகள். யாரையோ நம்பி ஏமாந்து உன்னை சுமந்து பெத்தவம்மா உங்க அம்மா. ஊர்ல அவளுக்கு கெட்ட பேர் வந்தப்பும் உன்னை அழிக்க விரும்பல அவ. நீ பிறந்ததும் ஊர்ல இருக்கிறவங்க அவளை ஊரை விட்டு தள்ளி வச்சிட்டாங்க. அதனால உன்னையும் கூட்டிட்டு வேற ஊருக்கு வந்துட்டா உங்க அம்மா. ஆனா உங்க அம்மாவுக்கு பெரிய படிப்போ வேலையோ இல்லை, உன்னை வளர்க்க காசு இல்லை. அதனால கொஞ்சம் வசதியா வாழ்ந்துட்டு இருந்த அவங்க அக்கா கிட்ட உன்னை கொடுத்து வளர்க்க சொல்லிட்டா உங்க அம்மா. உங்க பெரியம்மாவுக்கு ஏற்கனவே ரெண்டு பொண்ணுங்க. உங்க அம்மாவுக்கு இருந்த கெட்ட பேருனால அவங்க வீட்டுக்கெல்லாம் அடிக்கடி போக முடியாது மாதங்கி. எப்பவாவது அந்த ஊர் பக்கம் உங்க பெரியம்மா வரும்போதுதான் உங்க அம்மாவாலே உன்னை பார்க்க முடியும். உன்னை பெத்தவளுக்கு எல்லாமே நீதான். நீ வளர்ந்ததுக்கு அப்புறம் எப்பவாவது அவளை தேடி வருவ அப்படின்னு ஒரு நம்பிக்கை அவளுக்கு. அவகிட்ட உன் ஞாபகமா இருந்தது உன்னோட கொலுசு மட்டும்தான். தினமும் அதை கையில வச்சுக்கிட்டு நீ பேசுற மாதிரி நடக்கிற மாதிரி கற்பனையிலே வாழ்ந்துட்டு இருந்த ஒரு ஜீவன் உங்க அம்மா. கடைசியில ஊர்ல அவளுக்கு பைத்தியக்காரப்பட்டோம். சில வருஷங்கள் இப்படியே போராடி பசி வறுமை தனியா இருக்கிற பொண்ண உரசி பாக்குற துச்சாதனுங்க. இதுகிட்ட இருந்தெல்லாம் தப்பிக்க முடியாம அந்த கிணத்துல விழுந்து உயிரை விட்டுட்டா உங்க அம்மா. இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்ல. உன்னை வளர்த்த உங்க அம்மாவும் உன்கிட்ட சொன்னதில்ல இல்லையா? கேட்டார் தாத்தா. மெல்ல தலையசைத்தாள் மாதங்கி. உன்னை வளர்த்த உங்க அப்பா இறந்து போன அப்புறம் உங்க பெரியக்கா கல்யாணம் முடிஞ்சதும் நீயும் உங்க அம்மாவும் இப்போ நீ இருக்கிற ஊருக்கு வந்தீங்க கரெக்டா? மெல்ல கேட்டார் தாத்தா. ஆம் என தலையசைத்தாள் மாதங்கி. அவள் கண்களில் பல நூறு குழப்பங்கள். திடீரென கேட்டாள், என்னை வளர்த்த எங்க அம்மா இறந்து போனதும் அந்த கிணத்துல விழுந்ததுதான். அப்போ அவங்கள கொன்னது? இல்லம்மா, அது சில ரவுடி பசங்க அவங்க போட்டிருந்த நகைக்காக அவங்கள கொன்னுட்டு பழிய தூக்கி இந்த பேய் மேல போட்டிருக்காங்க. உன்னை பெத்தவளை பொறுத்தவரை அவ ஏங்கிறது உன் அன்புக்காக மட்டும்தான். மாதங்கி தாத்தாவையே விழி அசைக்காமல் பார்த்து கொண்டிருக்க உறுதியான குரலில் சொன்னார் அவர், நீ போ ராஜியோட போ. தலை முதல் கால் வரை அதிர்வலைகள் பரவ அவரையே இமைக்காமல் பார்த்திருந்தாள் மாதங்கி. பயப்படாத மாதங்கி, உங்க அம்மா உன்னை ஒன்றும் பண்ண மாட்டா. அவ சுவாசமே உன் பேரும் உன் கொலுச சத்தமும் தான். ஒரு அம்மா உயிரோடு இருந்தாலும் சரி இறந்தே போனாலும் சரி தன்னோட குழந்தைகள் அழிஞ்சு போகணும்னு நினைக்கவே மாட்டா. அவளால உன்னை கொல்ல முடியாது. அவளுக்கு இருக்கிறது ஏக்கும். எப்படியாவது உன்னை தன்னோடையே வச்சுக்க முடியாதா அப்படிங்கிற ஏக்கும், அவ்வளவுதான். நீ ஒண்ணுமே பண்ண வேண்டாம். அவளை அம்மானு கூப்பிடு போதும். அந்த வார்த்தையே அவளை சாந்தமாக்கிடும். நீ அவ கூட போ. உங்க அம்மா உன் பக்கத்திலேயே இருக்கும்போது உனக்கு எந்த ஆபத்தும் வராது. தைரியமா அவ கூட போ. நானே முதல்ல நிறைய யோசிச்சேன். இப்போ எனக்கு உங்க அம்மாவை பத்தி தெளிவா புரிஞ்சிடுச்சு. நான் சொன்னதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. அவளை அம்மானு கூப்பிடு. விடிஞ்சா அம்மாவாசை. அவ ஆத்மா சாந்தியாக நான் செய்ய வேண்டியதை செய்யறேன். அதுக்கு முன்னாடி இறந்த பிறகும் தவிச்சுக்கிட்டே இருக்கிற அவ மனச நீதான் சாந்தி படுத்தணும். எல்லாம் சரியா நடக்கும். தனது தாயை பற்றிய சிந்தனைகளே மனதை நிறைந்திருக்க
அங்கே நடந்து கொண்டிருந்த பிரளயத்தை அதிர்ச்சி விலகாமல் பார்த்தபடி நின்றிருந்தாள் மாதங்கி. திடீரென்று ஒரு குரல் அவளை எச்சரித்தது. மாதுமா, நீ முகுந்தனோட இந்த கட்டிடத்தை விட்டு வெளியே போ மாதுமா. அவர்கள் அனைவரையும் அழைத்துக் கொண்டு அவள் அந்த கட்டிடத்தை விட்டு வெளியேறிய மறுநொடி அந்த கட்டிடம் நொறுங்கி தரை மட்டமானது. நிசப்தம், எங்கும் அமைதி, ஒரு பெரிய பூகம்பத்துக்கு பின் நிலவும் இமாலய அமைதி. எதையோ உணர்ந்தவராக நொறுங்கி கிடந்த குவியலுக்கு அருகில் சென்றார் தாத்தா. அங்கே உயிருக்கு போராடி கொண்டு கிடந்தாள் ராஜி. அவளையும் காரில் ஏற்றி கொண்டு புறப்பட தயாரானார்கள் அனைவரும். ஏனோ காரில் ஏற மனம் வரவில்லை மாதங்கிக்கு. திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே நடந்து காருக்கு அருகில் வந்து நின்றவளின் காதில் மட்டும் கேட்டது அந்த குரல். போ மாதுமா, புகுந்தனோட போ, சந்தோஷமா இரு. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் மாதுமா, வருவேன். உன் பொண்ணா உன்கிட்டயே திரும்பி வருவேன். நிறைவின் எல்லையை தொட்டவளாக காரில் ஏறி அமர்ந்தாள் மாதங்கி. அவள் முகமெங்கும் சந்தோஷ கீற்றுகள். ராஜியை மருத்துவமனையில் சேர்த்துவிட்டு கோபத்தின் எல்லையில் நின்றவனாக எல்லோரையும் திட்டிக் கொண்டிருந்தான் முகுந்தன். தாத்தா சொன்ன எதையும் நம்ப தயாராக இல்லை அவன். சரியா கட்டாத கட்டிடம், இடிஞ்சு விழுந்துடுச்சு, அவ்வளவுதான், நாம நல்ல வேலை வெளியே வந்துட்டோம். பேயி பிசாசுன்னு ராத்திரி ஒரு மணிக்கு எல்லாரும் ரோட்ல சுத்திட்டு இருக்கீங்க. யாருக்காவது ஏதா ஆயிருந்தா என்ன செய்யறது? என்ன காப்பாத்த வந்தீங்களாக்கும். எந்த நிலைமையிலும் என்ன காப்பாத்திக்கே எனக்கு தெரியும். நல்ல வேலை உங்க யாருக்கும் எதுவும் ஆகல. எதுவுமே பேசவில்லை தாத்தாவும் மாதங்கியும். ஒருவரை ஒருவர் பார்த்து மௌனமாக புன்னகைத்து கொண்டனர். சில நாட்களில் பிழைத்து எழுந்திருந்தாள் ராஜி. மரண வாயிலை தொட்டு திரும்பிய அந்த அனுபவமே அவளை மொத்தமாக மாற்றி போட்டிருந்தது. சில நாட்கள் கழித்து எல்லா நல்ல மனங்களும் வாழ்த்த முகுந்தன் மாதங்கி திருமணம் மகிழ்ச்சியாக நடந்தது. ஆனந்தத்தில் மூழ்கி திளைக்க துவங்கினர் இருவரும். அவளது தாய் மகளாக அவளிடம் வந்து சேரும் நாளுக்காக ஆவலுடன் காத்திருக்க துவங்கினாள் மாதங்கி. முற்றும். கண்டிப்பாக இந்த நாவல் உங்களை பயமுறுத்தியிருக்கும். இறுதியில் இனம் புரியாத ஒரு உணர்வை உங்களுக்குள் ஏற்படுத்தியிருக்கும் என்று நம்புகிறேன். இதுபோல பல நாவல்களை இலவசமாக உயர்ந்த ஆடியோ தொழில்நுட்பத்தில் கேட்க நம் டீப் டாக்ஸ் தமிழ் ஆடியோ புக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து உங்கள் ஆதரவை தாருங்கள். டீப் டாக்ஸ் தமிழ், நான் உங்கள் தீபன்.